வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேட்கம் தமிழ் ஆட்டோ கேட்னுடைய லைவ் கிளாஸ் நம்பர் 3. ஓகேங்களா, ஏற்கனவே நம்ம 2 கிளாஸ் பார்த்துருக்குறோம். ஃபஸ்ட்டு கிளாஸில் இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம், செகண்ட் கிளாஸில் ஆட்டோ கேட்டில் எப்படி ஒரு பாயிண்ட் வச்சு லைன் வரையிறதுன்றதை பார்த்தோம். ஓகேங்களா, எந்த ஒரு ஆப்ஜெக்ட் வரையினாலும் நம்மளுக்கு லைன் தேவை அல்லது ஒரு பாயிண்ட் தேவை, முக்கியமாக ஃபஸ்ட்டு பாயிண்ட் தேவை. தென் அதை வச்சு தான் நம்ம வந்து லைன் வரையிறதோ சர்க்கிள் வரைகிறதோ ஆர்க் எதுவுமே பண்ண முடியும் இல்லைங்களா. லைன் வரையினாலும் பாயிண்ட் தேவை, சர்க்கிள் வரையணும் நம்மளுக்கு சென்டர் பாயிண்ட், டிஸ்டன்ஸ், ரேடியஸ், டயமீட்டர், 2 பாயிண்ட் இதெல்லாம் நமக்கு தேவைப்படும். ஸோ ஸ்க்ரீனில் எப்படி பாயிண்ட் வைக்கிறதுன்றதை நம்ம பார்த்துக்கிட்டுருக்குறோம். ரெண்டு விதமான மெத்தட்ஸ் பார்த்துருந்தோம். ஃபஸ்ட்டு மெத்தட் அப்சொல்யூட் மெத்தட், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் கொடுத்து எப்படி வரையிறதுன்னு ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் லாஸ்ட் கிளாஸ், அதை நான் வரைஞ்சிருக்கிறேன். எத்தனை பேர் ஆன்சர் பண்ணியிருக்கிறீங்கன்னு தெரியல, பட் இருந்தாலும் இப்போ கையில் ஆன்சர் வச்சுருப்பீங்க இல்லையா, செக் பண்ணிக்க, நான் அது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். செகண்டு பார்த்தது ரிலேட்டிவ் மெத்தட், அட் எக்ஸ் டிஸ்டன்ஸ் ஒய் டிஸ்டன்ஸில் ஒரு சாம்பிள் நான் கொடுத்துருந்தேன். ஓகே, ஒரு எக்ஸஸ் ட்ராயிங் கொடுத்துருந்தேன். ஸோ இதை வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோம், இப்போ ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் கொடுத்துட்டேன், 5,7 அப்படின்றது. ஸோ நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கலாம், இது வந்து ஆட்டோகேட் ஸ்க்ரீனோ அல்லது கிராஃபிட்டோ வச்சுக்கலாம். ஸோ இது வந்து என்னது உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸ், ஸோ இது வந்து உங்களுக்கு என்னது ஒய் ஆக்சிஸ். ஸோ இங்கே வந்து எக்ஸ் 5 இருக்குது, இங்கே வந்து ஒய் 7 இருக்குது, இதுக்கு நேராக என்ன எக்ஸ் ஒய் வரும், இதுமாதிரி ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் என்ன வரும்ன்றது கண்டுபிடிக்கிறது தான் உங்களுடைய ஆன்சர். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் நான் கொடுத்துட்டேன், 5,7 அப்படின்றது. ஸோ செகண்ட் பாயிண்ட் என்னவா இருக்கும் இந்த பாயிண்ட். ஸோ எக்ஸ் பார்த்தீங்கன்னா இது என்ன இருக்கும் உங்களுக்கு 10 mm டிஸ்டன்ஸ். ஸோ எக்ஸ் வந்து ஆல்ரெடி 5 இருக்குது ப்ளஸ் 10 என்னாச்சு உங்களுக்கு எக்ஸ் 15, ஒய் சேம் ஹைட் இல்லையா 15,7. தென் தேர்ட் பாயிண்ட். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸ் என்ன ஒய் என்ன, எக்ஸ் வந்து சேம் 15, ஒய் வந்து என்னது உங்களுக்கு இந்த டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், இந்த டிஸ்டன்ஸ் என்னது உங்களுக்கு 3. ஸோ 7 + 3 = 10. ஸோ 15,10 பாயிண்ட் நம்பர் 3. ஸோ பாயிண்ட் நம்பர் 4, ஸோ இது நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் வேகமாக நான் போயிட்டுருக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இது வந்து 5 உங்களுக்கு, ஸோ 5 ஆல்ரெடி 15, ஸோ 20,10. ஸோ பாயிண்ட் நம்பர் 4, 5 எக்ஸ் வந்து சேம், ஒய் வந்து அகெயின் 3 mm, ஸோ 13 mm வரும். ஸோ பாயிண்ட் நம்பர் 6 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது 5 mm, ஸோ 25,13 வரும். ஸோ பாயிண்ட் நம்பர் 6, அப்புறம் 7 வரும். ஸோ 7 வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, சேம் எக்ஸ் 25, ஒய் 3 mm, ஸோ 16 mm. ஸோ பாயிண்ட் நம்பர் 8, 7 to 8 5 mm, ஸோ ஆல்ரெடி 25 mm வந்துருக்கும் ரொம்ப. ஸோ 30, ஒய் வந்து என்ன இருக்கு உங்களுக்கு எக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஒய் சேம் 16. ஸோ 8 முடிஞ்சிச்சு. 9, 8 to 9 பாருங்கள், ஒய் டிஸ்டன்ஸ் 10, அப்போது சேம் எக்ஸ் டிஸ்டன்ஸ் தான் இல்லையா. அப்போது பாயிண்ட் நம்பர் 9, எக்ஸ் 30, ஒய் என்ன ஆகும், ஒய் மட்டும் தான் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது 10 mm. ஸோ ஆல்ரெடி 16 + 10 = 26 இந்த பாயிண்ட் கிடைச்சிச்சு உங்களுக்கு. ஸோ இப்போ அகைன் என்ன பண்ணுறீங்க, நெக்ஸ்ட் பாயிண்ட் 10 நான் வரேன். ஸோ இதுக்கு கீழே போனால் உங்களுக்கு தெரியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் நான் உங்களுக்கு, ஸோ நான் இங்கே சைடில் எழுதிக்கிறேன் ஓகே. ஸோ ஆஃப்டர் 10 சாரி ஆஃப்டர் 9 அங்கே ரைட்டிங் ஹியர் பாயிண்ட் நம்பர் 10. ஸோ இங்கேருந்து இங்கே வரீங்க, ஸோ நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் வரீங்க. ஸோ அப்போனா 10 mm ரெடியூஸ் ஆகும், ஸோ ஆல்ரெடி 30 mm இருக்கும், அப்போனா உங்களுக்கு 20,26 சேம் ஹைட் டவுன். ஸோ இந்த டிஸ்டன்ஸில் அவங்களுக்கு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம் 3 mm, இது 5 mm. ஸோ வெர்டிக்கல் டைரக்ஷன் 3 mm, ஹரிசன் டைரக்ஷன் 5 mm. ஸோ 10 பாயிண்ட் முடிஞ்சிச்சு. பாயிண்ட் நம்பர் 11, ஸோ 11 அடிக்கும் போது சேம் எக்ஸ், ஒய் மட்டும் குறையுது. ஸோ எக்ஸ் 20, ஒய் வந்து 23, பிகாஸ் டவுன் ஒய் டைரக்ஷன், ஸோ மைனஸில் இறங்குது. பாயிண்ட் நம்பர் 12 இந்த பாயிண்ட் வருது. ஸோ என்ன உங்களுக்கு 5 mm எக்ஸில் குறையுது, ஸோ 15 சேம் ஒய் டைரக்ஷன் 23. ஸோ பாயிண்ட் நம்பர் 13, ஸோ டவுன். ஸோ இப்போ சேம் எக்ஸ், ஒயில் 3 mm குறையுதுங்க. ஸோ 23 - 3 = 20. ஸோ 14, ஸோ இந்த பாயிண்ட் குறைங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது நம்மளுக்கு, எக்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது, ஒய் சேஞ்ச் ஆகலை. ஸோ எக்ஸ் எவ்வளோ சேஞ்ச் ஆகுது, 5 mm சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போ 10 ஆகுது. ஸோ சேம் ஒய். 15,
பாயிண்ட் நம்பர் 14 to 15 என்ன பண்ணுறீங்க, டவுன்வர்டில் இறங்குறீங்க. ஸோ எக்ஸ் சேம், ஒய் மட்டும்தான் அதே இடத்துல இருக்க போகுது. ஸோ எக்ஸ் சேம், ஒய் எவ்வளோ குறையுது நம்மளுக்கு, 3mm. ஸோ 20 - 3 = 17. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 16, இந்த பாயிண்ட்டுக்கு வரீங்க. ஸோ இங்கிருந்து இங்கே வரும்போது நான் உங்களுக்கு டுவர்ட்ஸ் மைனஸ் எக்ஸ் எவ்வளோ குறையுது நம்மளுக்கு, 5mm. ஸோ 10 - 5 = 5, தென் சேம் ஒய் டைரக்ஷன். ஸோ லாஸ்ட் பாயிண்ட், தட் மீன்ஸ் இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம வரோம் ஓகேங்களா, பிகினிங் பாயிண்ட்ஸ். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 10mm. ஸோ 5 - 10 என்ன ஆகும் நம்மளுக்கு, -5. ஸோ சேம் ஒய் டைரக்ஷனா, சரி இந்த பாயிண்ட்ல நிற்கிறீங்க, சேம் எக்ஸ் தான் இல்லையா, எக்ஸ் சேம், ஒய் வந்து கீழே இறங்குது. ஸோ -10mm போகும்போது 17 - 10 என்ன ஆச்சு உங்களுக்கு, 7mm. சே நம்ம எங்கே ஆரம்பிச்சோமோ அங்கேயே வந்து நம்ம சேர்ந்துட்டோம். ஸோ இதுதான் நம்ம கேல்குலேட் பண்ணுற விஷயங்கள். நான் ஷார்ட்கட் மெத்தட் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அதில் நீங்கள் கேல்குலேட் பண்ணி பாருங்கள், கரெக்டாக வரும். ஸோ இப்போ நம்ம போட்டிருக்கிற ஆன்சர்ஸ் உங்களோட ஆன்சரோட செக் பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா என்னாச்சு, ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்ஸ் பாருங்கள், இதுதான் ஆரிஜின் 0.0. ஸோ இங்கிருந்து தான் ஒவ்வொரு பாயிண்ட்டுமே நம்ம கேல்குலேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அப்படிங்கும்போது எப்பவுமே ட்ராயிங்கில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் டிஸ்டன்ஸ் ஒய் டிஸ்டன்ஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க, இந்த பாயிண்ட்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அப்பார்ட் ஃப்ரம் த டைமென்ஷன், apart from the measurement of the drawing, we are calculating some other values. இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 16 points கேல்குலேட் பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ ஹவு மச் டைம் இட் டேக்ஸ், இப்போ எல்லாத்துக்குமே வந்து இந்த மெத்தட் ஃபீஸிபிள் கிடையாது. அப்போ வந்து என்ன பண்ணுறோம் நம்ம, ஒன்லி ஐ ஹாவ் டு யூஸ் த வேல்யூ ஆஃப் டைமென்ஷன், த வேல்யூ ஆஃப் லைன்ஸ், இது மட்டுமே யூஸ் பண்ணி நான் வரையணும் அப்படின்னும் போது அப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம், செகண்ட் மெத்தட் போகிறீங்க. செகண்ட் மெத்தடில் பாருங்கள், இது இவ்வளோ கேல்குலேட் பண்ண அவசியமே கிடையாது, ஒன்லி எக்ஸ் ஒய் மட்டும் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம், இப்போ இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பாருங்கள். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளில் ஸ்டார்ட் பாயிண்ட் நான் கொடுக்கல, ஸோ வி கேன் சூஸ் எனிவேர். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல சேம் ஃபார் எக்ஸாம்பிள் 10.10 எடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 10.10 முடிஞ்சிச்சு. செகண்ட் பாயிண்ட் அப்போ கொடுக்க போகிறேன், இதுதான் ரொம்ப முக்கியம். செகண்ட் பாயிண்ட் அட்டு கொடுக்கணும், அட்டுக்கு நான் என்ன அர்த்தம் சொல்லியிருக்கிறேன், ஃப்ரம் தி ப்ரீவியஸ் பாயிண்ட், அதாவது பாயிண்ட் நம்பர் 1 - பாயிண்ட் நம்பர் 2 எவ்வளோ எக்ஸ் தூரம் இருக்குது, எவ்வளோ ஒய் தூரம் இருக்குது அப்படின்னு நம்ம தெரியணும். லைனோட தூரம் கிடையாதுங்க, இந்த பாயிண்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு செகண்ட் பாயிண்ட்டுக்கு இருக்கக்கூடிய இடைவெளி, எக்ஸ் இடைவெளி ஒய் இடைவெளி, அதாவது இது டிஸ்டன்ஸ், இது வந்து எக்ஸ் இடைவெளி, இது வந்து ஒய் இடைவெளி. அதாவது இப்போ நான் என்ன இருக்கிறேன், பாயிண்ட் நம்பர் 1 நிற்கிறேன், பாயிண்ட் நம்பர் 2 போனோம் இல்லைங்களா, எனக்கு கிராஸாக போக தெரியாது, எக்ஸ் ஒய் மட்டும் தான் தெரியும். அப்போ என்ன பண்ணேன் நான், ஃபஸ்ட்டு இங்கிருந்து எக்ஸ் இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகிறேன், அப்புறம் ஒய் இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆனால் ஐ கேன் ரீச் டெஸ்டினேஷன் பாயிண்ட் நம்பர் 2. அப்போது நான் எவ்வளோ தூரம் எக்ஸுக்கு ட்ராவல் ஆகணும், எவ்வளோ தூரம் ஒய்க்கு ட்ராவல் ஆகணும் நீங்கள் கொடுக்குறது தாங்க இந்த விஷயம். அப்போ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து உங்களுக்கு ஐடியா தெரிஞ்சிருக்கும். இப்போது 1 - 2 இது எவ்வளோ தூரம் இருக்கும், 5 இல்லையா. அப்போ பாயிண்ட் நம்பர் 1 எக்ஸ் 5 காமா நம்ம மூவ் பண்ணுற டைரக்ஷன் பாசிட்டிவ் எக்ஸ், இங்கே வந்து நீங்கள் இது கவனிக்கணும். ஸோ இது வந்து பாசிட்டிவ், இது வந்து பாசிட்டிவ், நெகட்டிவ் நெகட்டிவ். ஸோ ரைட்லேயும் அப்லேயும் போனீங்கன்னா பாசிட்டிவ், லெஃப்ட்லேயும் டவுன்லேயும் வந்தீங்கன்னா நெகட்டிவ். இதுதான் ஷார்ட்டாக புரிஞ்சிக்கூடிய விஷயம். இப்போ இங்கிருந்து என்ன பண்ணுறீங்க, மேலே போகிறீங்க, மேலே எவ்வளோ தூரம் போகிறீங்க, ஃப்ரம் ஹியர் டு ஹியர் எவ்வளோன்னு நமக்கு தெரியல. இப்போ இங்கே பாருங்கள், இது 5mm, இது 10mm. அப்போது இது வந்து 5mm கட் ஆகிடுச்சுன்னா மீதி இதெல்லாம் இருக்கும், 5mm தான் இருக்கும். ஸோ அந்த கேப் தான் அது இல்லையா. அப்போது 5. எப்பயுமே டிராயிங்கில் எல்லா மெஷர்மெண்ட்டும் நம்ம எதிர்பார்க்க முடியாது, சில மெஷர்மெண்ட்ஸ் நம்ம கேல்குலேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இன்டைரக்ட் மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, நம்ம கேல்குலேட் பண்ண வேண்டியது வரும் ஓகேங்களா. ஸோ இப்போ செகண்ட் பாயிண்ட் ரீச் ஆயாச்சு. இப்போ செகண்ட் டு தேர்ட் இது ஸ்ட்ரைட் லைன்ஸ் தான், ஈஸியாக பண்ணிடலாம் நீங்கள் இல்லையா. அட் இந்த பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட்டுக்கும் தேர்ட் பாயிண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய எக்ஸ் தூரம் என்ன, ஒய் தூரம் என்ன, இந்த லைன் ஒய் லைன், அப்போது எக்ஸ் தூரம் வந்து 0, ஒய் லைன் அப்படின்னும் போது பாசிட்டிவில் போகுது. ஸோ இப்போ ப்ளஸ் ஹவு மச், 5 கிடச்சிச்சு நம்மளுக்கு. ஸோ பாயிண்ட் நம்பர் 3 - 4 அப்போது நான் என்ன பண்ணுறேன் நான், அட் அப்படின்னு போடுறேன். அட்டுன்னு என்ன அர்த்தம், ஃப்ரம் 3 - 4 த்ரீலேருந்து ஃபோருக்கு எவ்வளோ தூரம் இருக்கு பாருங்கள், 5mm. எக்ஸ் 5 ஒய் 5 எக்ஸ் தான் 5mm. ஸோ என்ன டைரக்ஷனில், ஸோ மைனஸ் டைரக்ஷனில். ஸோ -5 எக்ஸ் எடுக்கும்போது ஒய் பிகம் 0. ஸோ ஃபோர்த் நம்பர் 1 - 2 இப்போ 4 - 1 நான் வரணும் இல்லையா, ஐ ஹவ் டு கம் பேக் டு பாயிண்ட் நம்பர் 1. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், அட்டுன்னு கொடுத்துறேன். அப்போ ப்ரீவியஸ் பாயிண்ட் எங்கேருந்து, 4 - 1 என்ன டைரக்ஷன் வரீங்க,
டவுன்வர்டில் வரீங்க. ஸோ இப்போ டவுன்வர்ட் இருந்தால் மைனஸ். இது எக்ஸ் லைனா ஒய் லைனா? ஒய் லைன். அப்போ எக்ஸ் ஜீரோ மைனஸ், ஏன்னா டவுன்வர்டில் வருது. ஸோ மைனஸ் 10 mm. ஸோ இதுதான் நான் கொடுத்த க்வெஸ்சன் கொடுக்குறேன் ஆன்சர். ஸோ சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், சில பேருக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கலாம். நோ வரி, ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? நான் நிறைய எக்ஸசைஸ் இனிமேல் உங்களுக்கு கொடுக்குறேன், எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் ட்ரை பண்ணி ஈஸியாக கற்றுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ரெண்டு மெத்தட் பார்த்துருக்குறோம், அப்சல்யூட் மெத்தட், ரிலேட்டிவ் மெத்தட். ரெண்டு மெத்தடுமே சேம். அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு மெத்தடுமே நீங்கள் எதிர்பார்க்குற புள்ளி எங்கே வைக்கிறீங்களோ அங்கே தான் கரெக்டாக வரும். இது வேறு இடத்துல, அது வேறு இடத்துல வராது. ஏன்னா நம்ம ஏற்கனவே ரெக்டாங்கில் வரைஞ்சி பார்த்துருக்குறோம் இல்லையா. இப்போ ரைட், இப்போ நான் தேர்ட் மெத்தட் நான் வரேன். உங்களுக்கு தேர்ட் மெத்தட் சம் மோர் சிம்பிளர் தென் தி ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன். என்னது பார்த்தீங்கன்னா, தேர்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா போலார் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. போலார், போலார் அப்படின்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள், வேற ஒன்றும் இல்லைங்க. ஸோ இதே ப்ரொசீஜர் தான், அங்கே என்ன பண்ணுறீங்க, அட்டு சிம்பிள் கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு இங்கே வெறும் டிஸ்டன்ஸ் மட்டும் தான் கொடுக்குறீங்க. எக்ஸ் டிஸ்டன்ஸா ஒய் டிஸ்டன்ஸா சொல்ல தேவையில்ல. தென் இந்த சிம்பிள் யூஸ் பண்ணணும். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, ஆங்கிள் கொடுக்கணும். ஸோ இதுதான் ரூல் போலார் மெத்தடில், அட் டிஸ்டன்ஸ் ஆங்கிள். ஓகேங்களா? ஏற்கனவே நம்ம ரெக்டாங்கில் வரைஞ்சிருக்கிறோம். என்ன சைஸ் சொல்லுங்க பார்க்கலாம், ரெக்டாங்கிள் வந்து 50-30க்கு நம்ம வரைஞ்சிருக்கிறோம் இல்லையா. ஸோ 50, 30 ஸ்டார்டிங் பாயிண்ட் சேம், 10, 10 நம்ம எடுத்துருக்குறோம் இல்லையா. இதே மெத்தட் யூஸ் பண்ணி தான் ஃபஸ்ட் மெத்தட், இதே டிராயிங் தான் ஃபஸ்ட் மெத்தட்லையும் செகண்ட் மெத்தட்லையும் வரைஞ்சிருக்கிறேன். இப்போ நான் தேர்ட் மெத்தட் நான் வரைகிறேன். ஓகேங்களா? அதேமாரி அதே இடத்துல தான் உங்களுக்கு டிராயிங்கில் வரும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு கிராஃப் ஷீட் போடுறேன். ஓகேங்களா? மார்க் பண்ணிக்கும், 10, 20, 30, 40, 50, 60, 70. சேம் வே 10, 20, 30, 40, 50, 60, 70. இதை ஏன் நான் உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன்னா, ஆட்டோகேட் எப்படி வரையுது அப்படின்றதும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். அதனால தான் ஒரு இமேஜினரி கிராஃப் ஷீட் போட்டுக்கிறேன். வை? பிகாஸ் அவர் ஆட்டோகேட் ஸ்க்ரீன் இஸ் அ இமேஜினரி கிராஃப் ஷீட். இட் ஷோஸ் ஓன்லி எக்ஸ் டைரக்ஷன், ஒய் டைரக்ஷன். எக்ஸ் எது, ஒய் எது மட்டுமா சொல்லுமே தவிர இந்த வேல்யூ நம்மளுக்கு சொல்லாது. ஓகேங்களா? ரைட். ஆஸ் யூஷுவல் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ரெக்டாங்கிளை 4 பாயிண்ட் வச்சு வரைய போகிறேன். 4 பாயிண்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறேன், லைன் வரைய போகிறேன். ஓகேங்களா? ரைட். ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு என்ன பண்ணுறீங்க, கமாண்டு லைன் அப்படின்னு டைப் பண்ண போகிறீங்க, என்ட்ரு கொடுத்துறீங்க. என்ன கேட்கும், ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னு கேட்கும். நான் ஷார்ட்டாக எழுதிக்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஸ் யூஷுவல் நம்மளோட ஃபஸ்ட் பாயிண்ட் என்னது, 10, 10 என்ட்ரு கொடுத்தாச்சு. தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்குது. இப்போ நம்மளுடைய இந்த ரெக்டாங்கிளில் செகண்ட் பாயிண்ட் எது, இது நம்மளோட ஃபஸ்ட் பாயிண்ட் இல்லையா, ஃபஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த். ஸோ நம்மளோட டைரக்ஷன் இப்படி தான் போகிறோம் இல்லையா, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் நம்ம போயிட்டுருக்குறோம். 1, 2, 2 இப்போ நான் கொடுக்கணும். என்ன ரூலு, அட் அட்டுனா எங்கே, ஃபஸ்ட் பாயிண்ட், ஃபஸ்ட் பாயிண்ட் டு செகண்ட் பாயிண்ட் என்ன தூரத்தில் இருக்கு பாருங்கள், ஃபஸ்ட் பாயிண்ட் டு செகண்ட் பாயிண்ட் என்ன தூரத்தில் இருக்கணும், 50 அப்படின்ற டிஸ்டன்ஸில் இருக்கணும். ஸோ அட் 50 இந்த சிம்பிள் ஆட்டோகேட்ல இந்த சிம்பிள் யூஸ் பண்ணிட்டீங்க, அதாவது நம்ம மேக்ஸ் யூஸ் பண்ணோம் பாருங்க, லெஸ் தென் சிம்பிள் யூஸ் பண்றீங்கன்னா இதுக்கப்புறம் என்ன வேல்யூ நீங்க கொடுத்தாலும் ஆட்டோகேட் அது ஆங்கிளா தான் எடுத்துக்கும், கோணமா தான் எடுத்துக்கும். ஓகேவா? டிகிரியா தான் எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 0 கொடுத்தீங்கன்னா 0 டிகிரியா எடுத்துக்கும், 10 குத்தினா 10 டிகிரி தான் எடுத்துக்கும், தவிர 10 mm எடுத்துக்காது. அப்போ இனி இதுக்கப்புறம் ஆட்டோகேட்ல எங்கெல்லாம் நீங்க இந்த சிம்பிள் கொடுத்துட்டீங்களோ இதுக்கப்புறம் வரக்கூடிய வேல்யூஸ் எதுவாக இருந்தாலும் அது ஆங்கிளாக தான் ஆட்டோகேட் புரிஞ்சுக்கும். ஸோ ஆட்டோகேட் எப்படி புரிஞ்சுக்கும்ன்றது தெரிஞ்சு தான் நம்ம கொடுக்கணும் இல்லையா. ரைட். இப்போ நான் என்ன ஆங்கிள் கொடுக்கறது, இப்போ ஆங்கிள்னு பார்க்கும்பொழுது தான் ஒரு சின்ன விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும். இப்போ நான் மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருக்கிறோம் இல்லையா, மேத்தமெட்டிக்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம், ஆங்கிள் மெஷர் பண்ணுவோம் இல்லையா. இது வந்து 0 degree, இது வந்து 90 degree, இது வந்து 180 degree, இது வந்து 270 degree. நம்ம என்ன டைரக்ஷனில் ஃபாலோ பண்ண சொல்லுங்க பார்க்கலாம், கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா?
ஜீரோ, 90, 180, 270 நம்ம இப்படி தான் மார்க் பண்ணுறோம் இல்லைங்களா. அப்போது நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஆங்கிள் மெத்தட் என்னதுங்க, ஆன்டி கிளாக் வைஸ். நம்ம ஆட்டோ கேட்லையும் ஆன்டி கிளாக் வைஸ் தான் ஃபாலோ பண்ணுறோம். இல்லை எனக்கு கிளாக் வைஸ் தான் வேணாலும் நீங்கள் செட்டிங்கில் போய் மாற்ற முடியும். எப்படி மாற்றுறதுன்னு நான் பிறகு சொல்கிறேன், ஓகேங்களா. ரைட், இப்போது டீஃபால்ட்டாக என்னவாக இருக்கும்னா, நீங்கள் கொடுக்கக்கூடிய வேல்யூஸ், ஆங்கிள் வேல்யூ என்ன கொடுக்குறீங்களோ அது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் தான் எடுத்துக்கும், ஓகேங்களா. ரைட், இப்போ நான் என்ன பண்ணுறேன், 1 to 2 எந்த டைரெக்ஷனில் போகிறோம் நாளத்தில், எக்ஸாக்ட்லி ஹரிசாண்டல் டுவர்ட்ஸ் ரைட் சைடு. அப்போ என்ன ஆங்கிள், ஜீரோ. இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க, சிம்பிள் போட்டுட்டு ஜீரோன்னு கொடுத்து என்ட்ரு கொடுத்துறீங்க. ரைட், இப்போ ஆட்டோ கேட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணிட்டீங்க, லைன் கமாண்ட் கொடுத்துட்டீங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிடைச்சி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எது உங்களுக்கு, ஸோ 10, 10 ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் அட்டுன்னு கொடுத்துருங்க, அட்டுன்னு அது ப்ரீவியஸ் பாயிண்ட் எங்கே இருக்குது, தூரத்துக்கு பாருங்கள், இங்கேருந்து 0 degree நோக்கி 10 mm போகணும் நீங்கள். இப்போ 0 degreeன்றது அது இந்த பக்கம், ஸோ இந்த பக்கம் எவ்வளோ போகணும் நீங்கள், 50 mm நீங்கள் போகணும் இல்லையா. அப்போ 50 mm 0 degree நோக்கி நம்ம இப்போ இங்கேருந்து 10, 20, 30, 40, 50 வந்துட்டோமா. என்ன பாயிண்ட்ஸ் வந்திருக்கும் பாருங்கள், x 60, y 10 இதுதான் ஃபர்ஸ்ட் மெத்தில் பார்த்துருப்போம். செகண்ட் மெத்தில் இதுதான் வந்திருப்போம், அட்டு 50, 0 இதே தான் வந்திருக்கும். அப்போது எந்த மெத்தடில் வரைஞ்சாலும் டிராயிங் ஒரே மாதிரி தான் வரும், ஓகேங்களா. புள்ளி வைக்கக்கூடிய விதங்கள் தான் வேறு, மெத்தட் தான் வேறு. ரைட், இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் முடிச்சாச்சு. ஸோ இதே மாதிரி என்ன கேட்கும் உங்களுக்கு, நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன, அடுத்த பாயிண்ட் உங்களுக்கு என்ன கொடுக்குறீங்க, நெக்ஸ்ட் பாயிண்ட், ஓகேவா. அகெயின், ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சிச்சு, செகண்ட் பாயிண்ட் முடிஞ்சிச்சு, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் ஓவர், செகண்ட் பாயிண்ட் இஸ் ஓவர், நான் தேர்ட் பாயிண்ட் கொடுக்க போகிறேன். இப்போ தேர்ட் பாயிண்ட் கொடுக்க போகும்போது என்ன பண்ணுறீங்க, அதே மாதிரி என்ன பண்ணுறீங்க, அட்டு. அட்டுனா என்னது, செகண்ட் பாயிண்ட், ப்ரீவியஸ் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் டு தேர்ட் பாயிண்ட், எது செகண்ட் பாயிண்ட் டு தேர்ட் பாயிண்ட் என்ன டிஸ்டன்ஸு, 30 டிஸ்டன்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு தேவை இல்லையா. ஸோ 30 என்ன கோணத்தில் போகிறீங்க நம்ம, ஸோ டைரெக்டாக வெர்டிக்கலாக போகிறோம் நம்ம, ஸோ எக்ஸ் ஒய் டைவெர்ட் ஆகலை, வெர்டிக்கலாக போகிறோம். ஸோ வெர்டிக்கலாக போகும்போது என்னது, 90 degreeக்கு தேவைப்படுது இல்லையா, 90 degree நம்ம கொடுக்குறேன். ஸோ ரைட், கொடுத்து என்டர் கொடுத்தோம், லைன் வரும். எப்படி ஆட்டோ கட் வரையுதுன்றதை பாருங்க, அட்டுன்னு கொடுத்துட்டீங்க, அட்டுன்னு அது முன்னாடி கொடுத்த பாயிண்ட் எங்கே இருக்குது, தூரத்துக்கு பாருங்க, செகண்ட் பாயிண்ட் இங்கே இருந்து, ரைட், 30 mm இந்த டைரக்ஷன் ஆஃப் 90 degree, இதுதான் அர்த்தம் அதுக்கு. அப்போது டுவர்ட்ஸ் 90 degree 30 mm நம்ம வரையணும் இல்லையா. ஸோ இப்போ என்ன பண்ணுற பாருங்க, ஸோ 30 mm எங்கேருந்து, செகண்ட் பாயிண்ட்ல இருந்து, ஸோ இங்கே 10, 20, 30 ஓகேவா. ஸோ இதுக்கு நேரம் எக்ஸ் என்ன இருக்கு, 60, இதுக்கு நேரம் ஒய் என்ன இருக்கு, 40. இதுதான் ஃபர்ஸ்ட் மெத்தில் கொடுத்துருப்போம், செகண்ட் மெத்தில் லைன் இங்கே தான் வந்திருக்கும், தேர்ட் மெத்தில் லைன் அதே தான் வந்திருக்குது, ஓகேங்களா. ரைட், இதேமாரி அடுத்த புள்ளி, நெக்ஸ்ட் பாயிண்ட் இங்கே நம்மளுக்கு கேட்குது, என்ன பண்ணுறேன் நான், இங்கே அட்டு. ஸோ 3 முடிஞ்சிச்சு, 3 to 4 என்ன டிஸ்டன்ஸு, 50, என்ன ஆங்கிளில் கண்டுபிடிக்கிறோம். ஸோ 3 to 4 எக்ஸாக்ட்லி ஹரிசாண்டல் டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைட், லெஃப்ட் சைடுங்கும் போது 180 degree நான் கொடுத்துட்றேன். ரைட், கொடுத்து என்ட்ரு கொடுத்தோன்னே ஆட்டோ கட் எப்படி வரையுது அப்படின்னு பார்க்கலாமா. அட்டு அப்படின்னா முன்னாடி கொடுத்த புள்ளி எங்கே இருக்கு, தோ பாயிண்ட் நம்பர் 3 இல்லையா, பாயிண்ட் நம்பர் த்ரீலேருந்து 4 போகிறேன், எந்த நோக்கி, 50 mm இந்த டைரக்ஷன் ஆஃப் 180 degree. அப்போது இந்த டைரக்ஷனில் நான் ஒன்றா பண்ணோம், 50 mm வரணும் இல்லையா. அப்போ அங்கேருந்து வரும் பாருங்க, 3லேருந்து 10, 20, 30, 40, 50 இதுக்கு நிறைய எக்ஸ் என்ன பாருங்கள், 10, ஒய் என்ன இருக்குது, 40. இதுதான் ஃபர்ஸ்ட் மெத்தில் கண்டுபிடிச்சிருப்போம், செகண்ட் மெத்தில் கண்டுபிடிச்சிருப்போம், தேர்ட் மெத்தில் அதான் வந்திருக்கு இல்லையா. ரைட், இதேமாரி என்ன பண்ணுறீங்க, நெக்ஸ்ட் பாயிண்ட் நான் கொடுக்க போகிறேன், அட். இப்போ என்ன பண்ணுறோம், பாயிண்ட் நம்பர் 4 இல்லையா, 4 இப்போ நான் இங்கே இருக்கிறேன், 1க்கு வரணும், 4 to 1 என்ன டிஸ்டன்ஸு, 30 mm, எந்த டைரக்ஷனில், டவுன்வர்டில் வரேன், ஸோ 270 இல்லையா. ஸோ 30 mm இந்த டைரக்ஷன் ஆஃப் 270 அப்படின்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஆட்டோ கட் எப்படி வரையன்னு பாருங்கள், நீங்கள் அட்டுன்னு கொடுத்துருக்குறீங்க, அப்போ அட்டுன்னா இந்த பாயிண்ட்டை குறிச்சிக்கும். இங்கேருந்து 30 mm 270, அதாவது 270 degree நோக்கி வரணும். அப்போ 30 mm என்ன இருக்கும், டுவர்ட்ஸ் டவுன்வர்ட், 270 degree நோக்கி அது வரும். ஸோ 10, 20, 30 வந்தாச்சு. இப்போ போதுன்னு என்ன பண்ணுறீங்க, ஒரு என்ட்ரு கொடுத்துட்றீங்க. அப்போது நீங்கள் எடுத்து பாருங்கள், பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு,
ஃபஸ்ட்டு மெத்தட்லேயும் பாக்ஸ் இதே மாதிரி தான், இதே எக்ஸ் ஃபைவ் இதே எக்ஸ்வெல்லாம் வந்துச்சு, செகண்ட் மெத்தடில் இதே எக்ஸ்வெல்லாம் வந்துச்சு, தேர்ட் மெத்தடில் இதே எக்ஸ்வெல்லாம் வந்துருக்குது. ஓகேங்களா? ரைட். இப்போ ஃபஸ்ட்டு மெத்தடுக்கும் செகண்ட் மெத்தடுக்கும் என்ன ஸ்பெஷல், என்ன வித்தியாசம் சொன்னேன். இப்போ அதேமாரி தேர்ட் மெத்தடில் என்ன ஸ்பெஷல் அப்படின்ட்டு நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ரைட். இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஆட்டோ கார்டு எப்படி வரைஞ்சது தெரிஞ்சிச்சு. தேர்ட் மெத்தடில் இந்த நீங்கள் ஆங்கிள் ஞாபகம் வச்சுக்கணும், அதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லைங்க. ஃபைன். இப்போ இதை யூஸ் பண்ணி நான் ஒரு ஹெக்ஸகன் வரையணும், பென்டகன் வரையணும், ஒரு ட்ரையாங்கிள் வரையணும், எப்படி வரையிறது ஒரு சின்ன சாம்பிள் கொடுக்குறேன் பாருங்க. சோ நான் அழைச்சிருக்குமா? ரைட். தேர்ட் மெத்தடில் நான் சொல்லிட்டேன் ஆங்கிள் எப்படி மெஷர் பண்ண போகிறோம்னா, இப்படி தான் மெஷர் பண்ண போகிறீங்க. ஸோ இது வந்து ஜீரோ, இது வந்து 90, ஸோ திஸ் இஸ் 180, திஸ் இஸ் 270. தேர்ட் மெத்தடில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து எக்ஸகன் வரைகிறேன், சாரி பென்டகன் ஃபஸ்ட்டு நான் வரைகிறேன். ஸோ எக்ஸகன் நான் உங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன். ஓகேங்களா? ஃபைவ் சைட்ஸ் அப்படின்னு அர்த்தம் பென்டகன். ஸோ ஃபைவ் பாயிண்ட்ஸ் இட் நீட்ஸ் இல்லையா? பாயிண்ட் நம்பர் 1, 2, 3, 4, 5. இமேஜின் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், எல்லாமே 50-50 வச்சுக்கணும், எல்லாமே 50-50 வச்சுக்கணும். ஸ்டார்ட் பாயிண்ட் சரி நான் கொடுத்துறேன், 10,10 நான் கொடுத்துறேன். ஓகேங்களா? 10,10 நான் கொடுத்துறேன். இந்த டிராயிங்கை ஃபஸ்ட்டு மெத்தடில் செகண்ட் மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். முடியாது ஒன்றும் கிடையாது, பட் லென்தி ப்ராசஸ். யூ ஹாவ் டு கேல்குலேட் சம் ஆங்கிள், யூ ஹாவ் டு யூஸ் பித்தாகரஸ் மெத்தட். இப்போ நீங்கள் இதெல்லாம் இந்த எக்ஸ், இந்த செகண்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட்டு எவ்வளோ எக்ஸ் தூரம் எவ்வளோ ஒய் தூரம் இருக்குல்லாம் கண்டுபிடிக்கணும், என்ன பண்ண பித்தாகரஸ் ரூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் கேல்குலேட் பண்ணணும். அவ்வளோ கஷ்டம் தேவையில்லை. இது எப்படி நான் வரைகிறது? ஓகேங்களா? சிம்பிள் மெத்தட். எப்படி வரைகிறது? இப்போ நான் என்ன சொல்கிறேன் பார்த்தீங்களா, இப்போ நான் ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணுறேன், பாயிண்ட் நம்பர் 1 எடுத்துக்கிறேன், 10,10 கொடுத்துட்டேன். பாயிண்ட் நம்பர் 2, 1 to 2 என்ன பண்ணுறோம், ஆட்டு. ஸோ இது எவ்வளோ டிஸ்டன்ஸு, 50. ஓகே, டைரக்ஷன் கொடுத்துட்றோம். ஸோ டைரக்ஷன் வந்து என்ன சொல்கிறோம் நம்ம வந்து, இது வந்து எக்ஸாக்ட்லி 0 degree இல்லையா? ரைட். இப்போது பாயிண்ட் நம்பர் 3, 2 to 3 என்ன பண்ணுறீங்க, அட்டுன்னு கொடுத்துறீங்க. டிஸ்டன்ஸ் ஆஃப் த லைன் தெரியும், என்ன ஆங்கிள் இருக்குது லைனு. ஸோ நம்ம ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். இந்த ஆங்கிள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இது ரொம்ப ஈஸி உங்களுக்கு. எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்கே பாருங்க, இது வந்து நீங்கள் 0 degreeன்னு கொடுத்தீங்க இல்லையா, இது வந்து 90 degreeன்னு கொடுத்தீங்க, இது 180 degreeன்னு கொடுத்தீங்க, இது 270 degreeன்னு கொடுத்தீங்க. எப்படி இது 90 degree, எப்படி 180, எப்படி 270, இது எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இது ஈஸியாக பண்ணிக்க முடியும். எப்படி சார் இது 90 degree? ஹவு இட் இஸ் பர்பெண்டிகுலர், அதெல்லாம் 90 degreeன்னு சொல்லுவீங்க. இது கூட தான் பர்பெண்டிகுலர், சாரி இது கூட தான் பர்பெண்டிகுலர். லைன் பிட்வீன் த ஆங்கிள் 90 degree, பட் 90 degreeன்றது எப்படி, இப்படி தான் இருக்கும் 90 degree, பட் இது 90 degree கிடையாது இல்லையா? அப்போது என்னென்னா, ஆங்கிள் பிட்வீன் த லைன்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிட்டாலே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேவா? சரி, இது எப்படி 90 degree பிட்வீன் திஸ் டூ லைன்ஸ், ஹவு இட் இஸ் பிகம் 90, எப்படி 90 degree? நம்ம அகெயின் யூ ஹாவ் டு கோ பேக் டு தி மேத்தமெட்டிக்ஸ் ப்ரூஃப்ல படிச்சிருப்பீங்க, 10th கிளாஸ், 11th கிளாஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ ரெண்டு லைனுக்கு இடைப்பட்ட செங்குத்து ஆங்கிள் 90 degree என்று நிறுவுக, ப்ரூஃப் இந்த பர்பெண்டிகுலர் ஆங்கிள் பிட்வீன் டூ லைன்ஸ் ஆர் 90 degreeன்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருப்பான். ஸோ அதெல்லாம் நம்ம தேவையில்லை. பரம்பரை ஷார்ட்டாக சொல்கிறோம் பாருங்க. இப்போ இங்கே பாயிண்ட்டில் ஆரம்பிக்கிறீங்க இல்லையா, அகெயின் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் படி யூ ஆர் கம்மிங் பேக் டு தி சேம் பாயிண்ட், எங்கே ஆரம்பித்தோமோ அதே இடத்துல வந்து சேர்றீங்க. திஸ் இஸ் ஜஸ்ட் லைக் எ சர்க்கிள், சீ திஸ், இங்கே ஆரம்பிக்கிறீங்க சர்க்கிளை, அங்கங்கே சுற்றிட்டு என்ன பண்ணுறீங்க, அதே இடத்துல வந்து சேர்றீங்க இல்லையா. இப்போ இந்த சர்க்கிளுடைய மொத்த ஆங்கிள் எவ்வளோ, 360 degree. அதே மாதிரி தாங்க இதுவும், இங்கே ஆரம்பிக்கிறீங்க. ஸோ செகண்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட் ஃபோர்த் பாயிண்ட் போட்டு நீங்கள் சுற்றி வரீங்க. ஸோ இப்போ இந்த மொத்த 4 லைனும் எடுத்துக்கக்கூடிய ஆங்கிள் எவ்வளோ, 360 degree. இந்த 360 degree எத்தனை லைன் எடுத்துக்கிடுச்சு, ஸோ 1, 2, 3, 4 எடுத்துக்கிச்சு. ஸோ 90 degree. த ஆங்கிள் பிட்வீன் தி லைன்ஸ் இஸ் 90 degree. இரண்டு இலை, இரண்டு
ரெண்டு கோடுகளுக்கு இடைப்பட்ட கோணம் எவ்வளோ? 90 டிகிரி. எப்படி மொத்த கோணம் 360, இந்த 4 லைன் எடுத்துக்கிச்சு, ஸோ 90 டிகிரி. அதே மாதிரி கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, இங்கே ஆரம்பிக்கிறீங்க, சேம் டிஸ்டன்ஸ் 2, 3, 4, 5, 6 அங்கே வந்து சேர்ந்துட்டீங்க. அப்போது இந்த ஹெக்ஸகன் எடுத்துக்கூடிய ஆங்கிள் எவ்வளோ? 360 டிகிரி. எத்தனை லைனு? 1, 2, 3, 4, 5. 5 டிவைட் பண்ணினா 72 டிகிரிஸ் வரும். அதாவது இந்த லைனுடைய கோணம் என்ன? 72 டிகிரி, இல்லையா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் இங்கே என்ன பண்ணுறோம், சிம்பிள் 50 இந்த டைரக்ஷன் ஆஃப் 72 நான் கொடுத்துட்டா போதும், ஈஸியாக நீங்கள் வரைஞ்சிடலாம். இப்போ பாயிண்ட் நம்பர் 3 முடிச்சிட்டேன், பாயிண்ட் 4 என்ன சொல்லு பார்க்கலாம். பாயிண்ட் 4 அதே டிஸ்டன்ஸ் தான், 50 இந்த டைரக்ஷன் ஆஃப். இப்போ இந்த லைனுடைய ஆங்கிள் அதாவது பார்த்தீங்கன்னா, ஸோ இது 0, இது 90, அப்போ இந்த ஆங்கிள் வந்து 72 அர்த்தம், ஓகேங்களா? அப்போ இந்த ஆங்கிள் பண்ணுங்க. ஸோ இது வந்து 90, இது வந்து 180, அப்போ இது ஆங்கிள் என்ன வரும்? ஸோ ஏற்கனவே 72 டைரக்ஷன் பெண்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ 72 + 72 கூட்டினா உங்களுக்கு வரும், இல்லை? இங்கே பாருங்க, இது 90 டிகிரி, இது 0, 0 + 90, 90, 90 + 90, 180, 180 + 90, 270. ஸோ இப்போ எல்லாத்துலையுமே இந்த ஆங்கிளை நீங்கள் ஆட் பண்ணுறீங்க, ஆட் பண்ணினா உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அடிஷன் அவ்வளோதான். இதே தான் எவ்வளோ ஆங்கிள் இன்க்ரிமெண்ட் ஆகுதுன்றது நீங்கள் கூட்டிகிட்டே வந்தீங்கன்னா யூ வில் கெட் தி க்ளோஸ்ட் ஆப்ஜெக்ட். இப்போ இன்க்ரிமெண்ட்ன்றது எவ்வளோ? 72. இப்போ ஏற்கனவே 72 இருக்குது, இப்போ 72 + 72 144 டிகிரிஸ், 144 டிகிரின்றது என்ன இருக்கும், 90 க்கும் 180 நடுவில் இருக்கு இல்லையா, அழகாக வந்துடுச்சு. அதே மாதிரி பாயிண்ட் நம்பர் 5 அட் டிஸ்டன்ஸ் 50 ஆங்கிள். அப்போது இங்கிருந்து இது பாருங்க, இங்கே நான் கோணம் போடுறேன், இது 0 டிகிரி, இது 180 டிகிரி, சாரி இது 90, இது 180, இது 270. அப்போது இந்த லைனுடைய கோணம் 180 க்கும் 270 க்கும் நடுவில் இருக்கும் இல்லையா? அப்போ என்ன ஆகும், 144 இது இந்த லைன் ப்ளஸ் 72 நீங்கள் கூட்டினாகும், ஸோ 612, 216 டிகிரிஸ் இது இந்த லைன். இப்போ அதேமாரி 5 வந்தாச்சு, இப்போ 5 to அகெயின் ஐ ஹவ் டு கம் பேக் டு பாயிண்ட் நம்பர் 1, கரெக்டாக வந்தால் செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 50 இந்த டைரக்ஷன், இப்போ 216 + 72, ஸோ 8, 8, 2, 288 டிகிரிஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இங்கே வந்து உங்களுக்கு ஜாயின் ஆகிடும். இது வந்து 5 sides உள்ள ஹெக்ஸகன் நான் உங்களுக்கு பென்டகன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ இதேமாரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், ஓகேங்களா? இது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் என்ன டிஃபிகல்டிஸ் உங்களுக்கு வருதுன்றது. சிம்பிள் தான், ரெண்டு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ 50, 50, 50. ஸோ என்ன பண்ணுங்கள், இது ஃபஸ்ட் பாயிண்ட், இங்கே செகண்ட் பாயிண்ட் கொடுங்க, தேர்ட் பாயிண்ட். ஸோ நான் டைரக்ஷன்ஸ் மாற்றுறேன், நீங்கள் ஆங்கிள் கரெக்டாக கால்குலேட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். அதேமாரி ஹெக்ஸகன், ஓகேங்களா? ஆக்டகன், இது வந்து 6 சைட் எல்லாமே ஈக்குவலாக இருக்கக்கூடிய சைட், ஓகேங்களா? பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு சின்னதாக இருந்தாலும் ஓகே, நான் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஸோ 3 sides ட்ரையாங்கிள், 4 sides ஸ்கொயர் ரெக்டாங்கிள், 5 sides பென்டகன், 6 sides ஆக்டகன், சாரி ஹெக்ஸகன், 8 sides ஆக்டகன். ஸோ இதுமாதிரி நிறையா இருக்குது நம்மளுக்கு. ஸோ எல்லாத்துக்குமே ப்ரொசீஜர் தாங்க, இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி யூ சூஸ் யுவர் ஓன் சைஸ், ஓன் ஸ்டார்ட் பாயிண்ட், எதர் கிளாக்வைஸ் டைரக்ஷன் ஆர் ஆன்டி கிளாக்வைஸ், இப்படி ஒன்று வரைஞ்சி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வரும். சிம்பிளாக சொல்கிறோம் பாருங்களேன், இந்த லைனு இப்போ இது வந்து என்ன, 1, 2, 3, 4, 5, 6 போ 360 டிகிரி இல்லையா, டிவைடட் பை 6, ஸோ யூல் கெட் 60 டிகிரிஸ். அப்போ ஃபர்ஸ்ட் லைன் வச்சுக்கோங்க, இதுங்க இது வந்து 0 டிகிரி இல்லையா, இப்போ இது வந்து எவ்வளோ, 60 டிகிரி. ஸோ 60 + 60 = 120 டிகிரி, 120 + 60 = 180 டிகிரி. அப்போ 180 டிகிரின்றது அரிசான கரெக்டாக வந்துச்சா, ரைட். 180 + 60 = 240 டிகிரி, 240 + 60 = 300 டிகிரி. ஸோ யூ வில் கெட்
கம்ப்ளீட்டட். ஓகேவா? ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், இந்த மூணு மெத்தட்லையும் பார்த்துருக்கோம். இந்த மூணு மெத்தடும் தனித்தனியாக யூஸ் பண்ணணுமா இல்லை ஒன்றா யூஸ் பண்ணணுமா? இப்போ பாருங்கள், இதே ரெக்டாங்கிளை தனித்தனியாக வரைஞ்ச நான் இப்போ மூணு மெத்தடு மிக்ஸ் பண்ணி நான் வரைய போகிறேன். ஸோ நீங்கள் தான் எனக்கு ஆன்சர் கொடுக்க போகிறீங்க. ஸோ நான் ரூல்ஸ் மட்டும் நான் எழுதிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தடில் x, கம்மா y ஆக்சிஸ். செகண்டு அட்டு x டிஸ்டன்ஸ், கம்மா y டிஸ்டன்ஸ். தேர்ட் அட் ஒன்லி டிஸ்டன்ஸ், டைரக்ஷன் ஆங்கிள். இதுதான் விஷயம். ஷார்ட்டாக நான் எழுதியிருக்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. சேம் ரெக்டாங்கிள் எடுத்துக்குவோம். ஓகேங்களா? நான் என்ன பண்ணுறேன், லைன் கமாண்ட். ஸோ கமாண்ட் லைன் அப்படின்னு கொடுத்துட்றேன். கொடுத்த உடனே நம்மளுக்கு இருக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்டில் போயிட்டு நீங்கள் இது ரெண்டுமே யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா இங்கே அட்டுன்னு இருக்குது. அட்டுனா ப்ரீவியஸ் பாயிண்ட். இப்போ தான் நான் ஃபஸ்ட் பாயிண்ட் கொடுக்க போகிறேன், இது மாதிரி பாயிண்ட் கிடையாது. அப்போ நான் என்ன பண்ண முடியாது, இதை கொடுக்க முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்க்ரீனில் எங்கேயாவது கிளிக் பண்ணலாம், அல்லது எக்ஸ் ஒய் பாயிண்ட்ஸ் கொடுத்துக்கலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணுறோம், 10 கமாண்ட் கொடுத்துட்டு வரோம் இல்லையா? நான் என்ன பண்ணுறேன், அதே 10.10 கொடுத்து என்ட்ரு கொடுத்துட்றேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போமா ஸ்க்ரீனில் எப்படி வரையுதுன்றது. இது 0.0, 10, 20, 30, 40, 50, 60, 70. குட். 10, 20, 30, 40, 50, 60. So this is y-axis, this is x-axis, this is minus x, minus y. So, இப்போ 10.10 கொடுத்த உடனே என்னாச்சு, எனக்கு 10.10 ஒரு பாயிண்ட் வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நெக்ஸ்ட் பாயிண்ட் கேட்குது எனக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க, நெக்ஸ்ட் பாயிண்ட். இப்போ நான் என்ன பண்ணுறோம், எந்த மெத்தடும் நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், செகண்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். செகண்ட் மெத்தடில் என்ன ரூலு, அட்டு போட்டுக்கணும். ரைட்டு. அட்டுன்னு என்ன அர்த்தம், ஃப்ரம் த ப்ரீவியஸ் பாயிண்ட். ப்ரீவியஸ் பாயிண்ட் வந்து 10.10 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அதாவது பாயிண்ட் நம்பர் ஒன். பாயிண்ட் நம்பர் ஒன்னுக்கும் டூக்கும் என்ன எக்ஸ் தூரம், என்ன ஒய் தூரம்? எக்ஸ் தூரம் வந்து 50, கம்மா ஒய் தூரம் வந்து 0. இது ஒரு ஆன்சர். சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், தேர்ட் மெத்தடில் கொடுக்குறீங்க, எப்படி கொடுப்பீங்க? இதே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அட்டு 50 ஆங்கிள் 0 கொடுப்பீங்க. எய்தர் திஸ் ஆர் தட் இல்லையா? இப்போ அதே தான் நடக்கும் போது இந்த மெத்தடில் கொடுத்தோம். இப்போ ஆட்டோ கட் எப்படி எடுத்துக்கும் பார்த்துங்க, அட்டு இந்த பாயிண்ட்லேருந்து எக்ஸ் 50 ப்ளஸ் 50 ஒய் 0. அப்போது ப்ளஸ் ஒய்யும் கிடையாது, மைனஸ் ஒய்யும் கிடையாது. அப்போ என்ன பண்ணுங்க, உங்களுக்கு ஆட்டோ கட் எப்படி வரைஞ்சி கொடுக்கும், பாசிட்டிவ் எக்ஸ் 10, 20, 30, 40, 50 வந்தாச்சு. அப்போ இதுக்கு நேரம் என்ன இருக்கு பாருங்கள், 60.10 இதை நான் ஃபஸ்ட் மெத்தடில் கொடுத்துருக்கோம், ஏற்கனவே கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ செகண்ட் மெத்தடு. தேர்ட் மெத்தடில் பாருங்கள், அட்டு இங்கேருந்து 50 இந்த டைரக்ஷன் ஆஃப் 0, 0 டிகிரி நோக்கி 50 எம்எம், 10, 20, 30, 40, 50 வந்தாச்சு. இப்போ இப்படியும் கொடுக்கலாம் இல்லையா? ரைட். இப்போ நான் அதேமாதிரி என்ன பண்ணுறீங்க, நெக்ஸ்ட் பாயிண்ட். இப்போ பாயிண்ட் நம்பர் 2 முடிஞ்சிச்சு. ஸோ 1 முடிஞ்சாச்சு, 2 முடிஞ்சாச்சு, 2-3 நான் வரணும். ஸோ 2-3 எந்த மெத்தட் நான் யூஸ் பண்ணிக்கலாம், அதேமாதிரி செகண்ட் மெத்தட் வருமா இல்லை தேர்ட் மெத்தட் போய்டு செகண்ட் மெத்தட் வச்சுக்கலாம். ஸோ ப்ராப்பராக வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கும். ஓகே ஃபைன். ஸோ இப்போ 2-3 செகண்ட் மெத்தட். 2-3ன்றது என்னது, இது ஒய் டைரக்ஷன் லைனு, எக்ஸு கிடையாது. அப்போ ஒய் டைரக்ஷனில் பாசிட்டிவில் போகுது. அப்போ என்ன பண்ணுறீங்க, அட்டு இல்லை நம்ம தேர்ட் மெத்தட் கொடுக்கலாம், அட்டு. எக்ஸுன்றது என்னது, எக்ஸ் வேணும் ஒய் வேணும், டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 30. டிஸ்டன்ஸ் 30, இந்த டைரக்ஷன் என்னது நம்ம கொடுக்க போகிறோம், 90 டிகிரியில் கொடுக்குறோம். இது தேர்ட் மெத்தட். இது கரெக்டாக செக் பண்ணுவோமா, அட்டுன்னு எங்கே, இங்கேருந்து. ஓகேங்களா? 30 mm இந்த டைரக்ஷன் ஆஃப் 90 டிகிரி. 90 டிகிரின்றது வெர்டிக்கல் இல்லையா? இங்கேருந்து 10, 20, 30. அப்போ இதுக்கு நேரம் எக்ஸ் என்ன இருக்கு பாருங்கள், 60. ஒய் என்ன இருக்கு பாருங்கள், 40. 60.40 தான் ஃபஸ்ட் மெத்தடில் கொடுத்தோம் நம்ம. இந்த மெத்தடில் கொடுத்தீங்கன்னா 60.40, இந்த மெத்தடில் கொடுத்தீங்கன்னா 30 இந்த டைரக்ஷன் ஆஃப் 90. அப்படி இல்லை அப்படின்னா செகண்ட் மெத்தடில் கொடுத்தீங்கன்னா எப்படி கொடுக்கலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்படி கொடுக்கலாம் இல்லையா? எக்ஸ் தூரம் ஒய் தூரம் இங்கேருந்து 2-3. எக்ஸ் தூரம் எவ்வளோ,
ஜீரோ. y தூரம் எவ்வளோ? 30. இதையும் நீங்கள் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேங்களா? ரைட். ஸோ இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன், கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஆறுன்றது இப்போது ஃபஸ்ட்டு மெத்தடு, செகண்ட் மெத்தடு, தேர்டு மெத்தட். ஸோ இப்போது ஆட்டோகிராஃப் வரைஞ்சாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அகெயின் நெக்ஸ்ட் பாயிண்ட்டு வந்துட்டீங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபோர்த்து பாயிண்ட் கொடுக்க போகிறேன். இந்த ஃபோர்த்து பாயிண்ட்டை நான் என்ன பண்ணுறேன், செகண்ட் மெத்தடில் கொடுக்குறேன் அல்லது ஃபஸ்ட் மெத்தடில் கொடுப்போம். இப்போ ஃபஸ்ட்டு மெத்தட் இது நம்மளுக்கு பாயிண்ட் நம்பர் த்ரீ. பாயிண்ட் நம்பர் த்ரீனுடைய எக்ஸ் ஆக்சிஸ் 40, எக்ஸ் ஆக்சிஸ் 60, ஒய் ஆக்சிஸ் 40. அப்போது ஃபோர்த்து பாயிண்ட் என்னவா வரும், இது வந்து 50 mm இல்லையா, மைனஸ் எக்ஸ். அப்போது தேர்ட் பாயிண்ட் என்னது நம்மளுக்கு, 60, 40. தேர்ட் பாயிண்ட் இதில் 50 mm எக்ஸ் கழிச்சிட்டிங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 10, 40. இப்போ 10, 40ன்றது 10 இங்கே இருக்குது, 40 இங்கே இருக்குது, புள்ளிங்க வச்சுக்கோம். ஓகேங்களா? புள்ளிங்க வச்சாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணோம், ஆட்டோகேட்டு உங்களுக்கு 3, 2, 4 ஜாயின் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு மெத்தட். இப்போ நான் லாஸ்ட்டு பாயிண்ட் கொடுக்க போகிறேன். இந்த லாஸ்ட்டு பாயிண்ட் எப்படி பண்ணலாம், எந்த மெத்தடும் நான் கொடுக்கலாம். இப்போ ஏற்கனவே ஆங்கிள் யூஸ் பண்ணிட்டேன், செகண்ட் மெத்தட் யூஸ் பண்ணிட்டேன், ஃபஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணேன். இப்போ நீங்கள் எந்த மெத்தடும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் செகண்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். இங்கேருந்து இங்கே வரணும். அப்போது எங்கேருந்து வரணும், பாயிண்ட் நம்பர் 4லேருந்து வரணும். அப்போது எங்கேருந்து, அட் அப்படின்னா ப்ரீவியஸ் பாயிண்ட், இங்கேருந்து எவ்வளோ தூரம், இது வர்டிக்கல், ஸோ எக்ஸ் 0. ஒய் டவுனில் வரணும் இல்லையா, இப்போ மைனஸ் எவ்வளோ வரணும், -30 அப்படின்னு கொடுத்து முடிச்சுக்கலாம். முடிச்சிட்டிங்கன்னா என்ட்ரு கொடுத்துருங்க. இங்கே பாருங்கள் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தேடு, இது வந்து செகண்ட் மெத்தேடு, இது வந்து தேர்டு மெத்தேடு, அகெயின் இது ஃபஸ்ட்டு மெத்தேடு, ஸோ இது செகண்ட் மெத்தேடு. ஸோ மிக்ஸ் பண்ணி கொடுத்தாலும் உங்களுக்கு ட்ராயிங் எப்படி வருது பாருங்கள், அதே மாதிரி தான் வரும். ஸோ இப்போ இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூணு மெத்தேடும் தெரிஞ்சுக்கணும். இந்த மூணு மெத்தேடு தெரிஞ்சாலும் நம்மளுக்கு எது எங்கத்துக்கு எது மாதிரி யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு தெரியணும். கட்டாயமாக ஃபஸ்ட் ஆங்கிள் ஃபஸ்ட் மெத்தடும் தெரியணும், செகண்ட் மெத்தடும் தெரியணும், தேர்ட் மெத்தடும் தெரியணும். இந்த ட்ராயிங்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எது சிம்பிளாக இருக்கும், எது ஈஸியாக இருக்குமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஓகேங்களா? ஃபைன். இப்போ நம்ம வந்து மூணு மெத்தடும் பார்த்தாச்சு. மூணு மெத்தடும் நான் உங்களுக்கு இங்கே போர்டில் வரைஞ்சி காட்டிட்டேன். ரைட். நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுங்கள், ஆட்டோகேட் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுங்கள். ஆட்டோகேட் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு எதுவுமே கிளிக் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி உள்ளே போகிறதுன்ற சொல்லிடுறேன் நான் உங்களுக்கு. ஓகே? ரைட். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன். இப்போ ஆட்டோகேட்டில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, லைன் வரைய போகிறீங்க இல்லையா. நீங்கள் வரையக்கூடிய லைன், லைன் அதாவது பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, லைன் வரைய போகிறீங்கன்னு நம்ம பேசிகிட்ருக்குறோம். இப்போ நம்ம என்ன விதமான லைன் வரைய போகிறோம், என்ன லைன் வரைய போகிறோம், டைப்ஸ் ஆஃப் லைன் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். பேசிக் திங்ஸ் எப்படின்னா, நான் ஆட்டோகிராஃப் மட்டும் சொல்லக்கூடாது இல்லையா, பேசிக் இன்ஜினியரிங் நமக்கு தெரியணும். இப்போ பார்த்தீங்கன்னா லைன் டைப்ஸ், டேஷ் லைன்ஸ் இருக்கும், படிச்சிருப்பீங்க இல்லையா. ஒரு பெரிய கோடு, ஒரு டாட், ஒரு பெரிய கோடு, ஒரு டாட், ஒரு பெரிய கோடு, இப்படி படிச்சிருப்போம் நம்ம. ஓகே? அதேமாதிரி கண்டினியூஸ் லைன்ஸ் படிச்சிருப்பீங்க, ஓகேவா, டாட்டட் லைன்ஸ் படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் யூஸ் பண்ண முடியுமா, இல்லைனா வரைய போகிறது என்ன வரைய போகிறோம், டிஃபால்ட்டாக நம்ம வரைய போகிறது கண்டினியூஸ் லைன் தான் வரைய போகிறோம். ஓகேவா? அப்போ இந்த லைன்லாம் என்னது, திஸ் இஸ் கால்ட் அஸ் ஹிட்டன் லைன். ஓகேவா? அதாவது ஒரு பார்ட்டுக்குள்ளே சம்திங் ஹிட்டாக மறைஞ்சிருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிளாக்குக்குள்ளே ஒரு ஹோல்ஸ் இருக்குது, ஒரு ஃப்ரண்டில் பார்க்கும் உங்களுக்கு ஹோல்ஸ் தெரியாது. அப்போ தெரியாத போர்ஷன்ஸை நம்ம இதுமாரி டேஷ் லைன்ஸில் கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறது கிடையாது, ஃபியூச்சரில் பார்ப்போம். டிஃபால்ட்டாக ஆட்டோகேட்டில் என்னவாக இருக்கும், கண்டினியூஸ் லைன்ஸ் தான் இருக்கும். அதாவது விசிபிள் எட்ஜஸ், எந்தெந்த எட்ஜெலாம் விசிபிளாக தெரியுமோ நம்ம அதை தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்டர் லைன். சென்டர் லைன் ஆர் ஆக்சிஸ் லைன் கூட சொல்லலாம். அதாவது ஒரு சர்க்கிள் இருக்குது, சர்க்கிளினுடைய நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, மார்க் பண்ணுறீங்கன்னா இந்த மார்க் பண்ணுறது யூஸ் பண்ணுறோம் சென்டர் லைன்ஸ். இந்தமாரி டாட்டட் லைன், டாட்டட் லைன் மோஸ்ட்லி நம்ம இன்ஜினியரிங்கில் யூஸ் பண்ணுறது கிடையாது. மோஸ்ட்லி அப்படி யூஸ் பண்ணோம்னா செக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவோம், அப்படி இல்லை ஒரு டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? மோஸ்ட்லி நம்ம இது மூணு தான் நம்ம இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறது. ரைட். நம்ம என்ன டைப் ஆஃப் லைன் யூஸ் பண்ணுறோம்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே? என்ன குவாலிட்டி ஆஃப் லைன் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் நான் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ நான் வரைய போகிறது ஸ்ட்ரெயிட் லைனா, கர்வ் லைனா, என்ன திக்னஸ் வரைய போகிறோம். ஸோ டிஃபால்ட்டாக ஆட்டோகேட்ல வந்து 0.25 mm திக்னஸ் தான் உங்களுக்கு லைன் வரும்.
இதே லைனு மொத்தமாக வந்தால் வேறு மீனிங், இந்த எண்டு மட்டும் மொத்தமாக வந்தால் வேறு மீனிங், ஓகேங்களா? ஸோ இதுமாரி நிறையா இருக்குது. ஸோ பட் டீஃபால்ட்டாக கண்டினியூவஸ் லைன் வித் திக்னஸ் ஆஃப் 0.25 இது டீஃபால்ட்டாக நம்மளுக்கு இருக்கும், அது நம்ம வரைவோம். மற்ற லைன்ஸ் வேணால் நம்ம எடுத்துக்க போகிறோம், ஓகேங்களா? ரைட். ஸோ உடனடியாக இப்போ நம்ம வந்து ஆட்டோகேட் நீங்கள் ஓப்பன் பண்ண சொல்லிட்டேன், நீங்கள் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ நானும் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் கூட நானும் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ பேரலில் இங்கே கூட நீங்கள் கவனிச்சிக்கணும், ஓகேங்களா? ரைட், கம் டு தி ஆட்டோகேட் ஸ்க்ரீன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம படிச்சுட்ருக்கிறது ஆட்டோகேட் 2020. இது வந்து நீங்கள் ஆட்டோடெஸ்க் வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா நீங்களாகவே ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட் வெர்ஷன் வந்து ஃப்ரீ டவுன்லோட் தான், ஓகேங்களா? இப்போ அப்படி தான் நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஆட்டோகேடில் ஒரு டிராயிங் வரைகிறதுக்கு மூணு மெத்தட் சொன்னேன் நான், ஓகேங்களா? 2020 வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மெத்தட் தான். அதாவது நான் எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கீழே கமெண்ட் ப்ராம்ப்ட் ஒரு மெத்தட். இப்போ நீங்கள் லைன் வரைகிறீங்கன்னா டைப் பண்ணுங்கள், லைன் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு லைன் வந்துடும். இது ஒரு மெத்தட். மேலே பாருங்கள் ரிப்பன், இந்த ட்ராவில் போனீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், லைன் இருக்குது. ஸோ லைன் பட்டன் யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம், வரைஞ்சிக்கலாம், ஓகேங்களா? ரைட். இன்னொரு மெத்தட் என்ன சொன்னேன் நான், மேலே மெனு பாரில் போங்க, ட்ரான்னு இருக்குன்னு சொன்னேன். இங்கே பாருங்கள் மேலே மெனு பாரில் ட்ரா இல்லை, 2020 வருஷனில் அதை எடுத்துட்டாங்க. அதுக்கு முந்தின வருஷன், சப்போஸ் நீங்கள் 2010 வச்சுருக்கிறீங்க, 2014 வச்சுருக்கிறீங்கன்னா இந்த இடத்துல கீழே வீல் இருக்குது பாருங்கள், ஒர்க் ஸ்பேஸ் சுவிட்சிங் சொல்லிட்டு WS கரண்ட்டு, இதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பேசிக், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இந்த இடத்துல உங்களுக்கு இருக்கும், ஆட்டோகேட் பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பழைய ஸ்க்ரீன், அதாவது 2010 வருஷனும் அதுக்கு முந்தின வருஷன் ஸ்க்ரீனுக்கு போயிடும். இதில் பார்த்தீங்கன்னா அது இல்லை, எடுத்துட்டாங்க. ஸோ எல்லா கமெண்ட்ஸும் உங்களுக்கு இங்கேயே உங்களுக்கு ட்ரால கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து ஒரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, ரைட்டுங்களா? ரைட். இப்போ அடுத்தது நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஃபஸ்ட்டு எந்த ஒரு சாஃப்ட்வேருமே எஸ்பெஷலி ஆட்டோ டெஸ்க்கை பொறுத்த வரைக்குமே இந்த சாஃப்ட்வேர்னுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன, யார் இது வந்து டெவலப் பண்ணியிருக்கிறாங்க, என்ன இன்ஃபோ ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்க்கணும்னா, ஃபஸ்ட்டு ABOUT அபவுட்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுங்க. அபவுட்னு கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அபவுட் திஸ் சாஃப்ட்வேர், பாருங்கள் மேலே தெரியும் ஆட்டோடெஸ்க் கம்பெனியினுடைய ஆட்டோகேட் சாஃப்ட்வேர். ஸோ கீழே போனீங்கன்னா என்ன வெர்ஷனு, என்ன ரிலீஸு, ஸோ ஃபுல்லு யார் யார் என்னென்ன இன்வால்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஸோ என்னென்ன பேஸ் அது வந்து டெவலப் பண்ணியிருக்கிறாங்க, சி ஜாவா, ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ இன்க்ளூடிங் டெவலப்பர்ஸ் நேம் உள்ளே இருக்கும் நிறையா. ஸோ சப்போஸ் நீங்கள் ஒரிஜினல் வாங்கினா அதுக்கான லைசன்ஸ் வெர்ஷன்ஸ் எப்படி, ஹிஸ்ட்ரி எப்படி அப்ரோச் பண்ணுறது, ஸோ எல்லா லிங்க்கு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஓகே? ரைட். ஸோ இது வந்து அபவுட் அப்படின்ற கமாண்ட் கொடுத்தீங்கன்னா அபவுட் தி சாஃப்ட்வேர் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், எடுத்த உடனே ஒரு லைன் வரையன்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கேருந்து லைன் ஆரம்பித்து ஒரு 50 mm நான் லைன் வரைகிறேன். என்ன பண்ணுறீங்க, லைன். ஸோ இப்போ லைன் போயிட்டீங்க, நான் லைன் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு லைன் வரைகிறேன், ஹரிசாண்டல் லைன் ஒரு 50 நான் வரைஞ்சிடறேன். ஜஸ்ட் 50 mm லைன் தான் வரைஞ்சேன், பாருங்கள் ஸ்க்ரீனை விட்டு வெளியே போயிடுச்சு. லைனுடைய ஆரம்ப புள்ளி தெரியுது, முடிவு புள்ளி எங்கேன்னு தெரியல, எனக்கு ஸ்க்ரீனுக்குள்ளே வரலை. சம்டைம்ஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம், கொஞ்ச நேரத்து முடியும் லைன் வரைஞ்சேன், இதே 50 mm லைன் வரைஞ்சேன், பாருங்கள் லைன் வரைகிறேன், இதே 50 mm லைன் வரைகிறேன். இந்த லைன் பாருங்கள் சின்னதாக இருக்குது, ரொம்ப சின்னதாக இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ராயிங் வரையக்கூடிய இந்த ஏரியா இருக்குது பாருங்கள், இந்த கிராஃபிக் ஏரியா, இந்த ஏரியா வந்து ஒரு இன்ஃபனைட் ஸ்க்ரீன், அதாவது என்ன சைஸுக்கு வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். சின்னதாக A4 சைஸ்லேருந்து A0 சைஸ் எவ்வளோ பெரிய சைஸ், கிலோமீட்டர் கணக்கில் கூட நீங்கள் வச்சுக்க முடியும். இப்போ வரைய போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ட்ராயிங் வரையக்கூடிய ஏரியா என்ன சைஸில் இருக்கணும், பேப்பர் என்ன சைஸில் இருக்கணும்ன்றது நம்ம முடிவு பண்ணிக்கணும், ஓகேங்களா? ஸோ பெரிய ஷீட் எடுத்துட்டு அதில் சின்ன லைன் வரைஞ்சேன்னா ரொம்ப சின்னதாக தெரியும், அதேமாதிரி சின்ன ஷீட் வச்சுட்டு பெரிய லைன் வரைஞ்சேன்னா லைன் வெளியே போயிடும். அப்போது கண்ட்ரோல் பண்ண முடியாது நம்ம ட்ராயிங்கை. அப்போ கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு திங் என்ன பண்ணணும், எந்த ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணாலும், எந்த ஒரு புது ஷீட் ஓப்பன் பண்ணாலும், ஃபஸ்ட்டு உங்களுடைய ட்ராயிங் சைஸ் பேப்பர் சைஸை நீங்கள் டிசைன் பண்ணணும், டிசைட் பண்ணுங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், A4 சைஸோ அல்லது A3 சைஸோ ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம், ஓகேங்களா? இப்போ ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுறோம், A4 தான் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுறோம் மெக்கானிக்கல் ட்ராயிங்ஸ்க்கு. ஸோ நான் A4 சைஸை யூஸ் பண்ணுறேன், ஓகேங்களா?
இப்போது எப்படி நான் இந்த ட்ராயிங் ஏரியா வந்து ஒரு டீஃபால்ட்டாக ஒரு சைஸில் இருக்கும், எப்படி நான் ஏ ஃபோர் சைஸுக்கு நான் கொண்டு வர்றது? அப்போ அதுக்கு தான் முதல் கமாண்ட் வந்து லிமிட்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறீங்க, ஃபஸ்ட்டு கமாண்ட் என்ன பண்ணுறீங்க, லிமிட்ஸ். ஏற்கனவே அபோட்ன்ற கமாண்ட் பார்த்தோம், ஜென்ரலாக பார்த்தோம், இப்போ லிமிட்ஸ்ன்ற கமாண்டுக்கு வரீங்க. லிமிட்ஸ்ன்ற கமாண்ட் வந்துட்டு வந்து பாருங்கள், கீழே சொல்லுது பாருங்கள், ஸ்பெசிஃபை லோவர் லெஃப்ட் கார்னர். ஸோ எப்பயுமே லோவர் லெஃப்ட் கார்னர் வந்து 0.0 தான் இருக்கணும், இருக்கணும். அதான் பெஸ்ட் வே. இதில் ஆன் ஆஃப் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த ஆன் ஆன் ஆஃப் ஆப்ஷன் வந்து இப்போ நான் சொல்லலை, நீங்கள் இது மறந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸினுடைய அது இம்பார்ட்டன்ஸ் என்னன்ற சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். உடனே சொன்னால் உங்களுக்கு புரியாது. ஸோ ஏற்கனவே இங்கே பாருங்கள், ரெண்டு ப்ராக்கெட் இருக்குது, ஸ்கொயர் ப்ராக்கெட், லெஸ் தென் கிரேட்டர் தென் ப்ராக்கெட். இப்போ இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்கிறது வந்து ஆப்ஷன், வேணா நீ கிளிக் பண்ணிக்கலாம். லெஸ் தென் கிரேட்டர் தென் ப்ராக்கெட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அது டீஃபால்ட்டாக இருக்குது. அப்போ டீஃபால்ட்டாக ஏற்கனவே லோவர் லெஃப்ட் கர்னர், நம்ம வந்து கிராஃப் ஷீட்டில் பார்க்குறீங்களா, கிராஃப் ஷீட்டில் லோவர் லெஃப்ட் கர்னர் 0.0 தான் கொடுக்குறோம் இல்லையா. அப்போ அதேமாரி இங்கே 0.0 தான் கொடுத்துருக்குறோம், இருக்குது டிஃபால்ட்டாக. ஓகே, அடுத்தது பாருங்கள், அப்பர் ரைட் கார்னர், கிராஃப் ஷீட்னுடைய அப்பர் ரைட் கார்னர், அதாவது டாப் ரைட் கார்னர் என்னவா இருக்கணும். இங்கே பாருங்கள், ஏற்கனவே என்ன இருக்குது பாருங்கள், 12.9 இருக்குது, 12x9y யூனிட்ஸ் இருக்கிறதுனால தான் நம்மளால் அந்த 50mm நம்மளுக்கு ஸ்க்ரீன் விட்டு வெளியே போயிடுச்சு, நம்மளால் வரைய முடியல. அப்புறம் என்ன பண்ணுறோம், ஸோ ஸ்க்ரீன் சைஸை வந்து நம்ம மாற்றணும். இப்போ A4 சைஸினுடைய நீளம் அகலம், அதாவது அகலம் உயரம் என்னன்னு தெரியணும். அதாவது 210x297y என்று தான் A4 சைஸுடைய பேப்பர், அது எனக்கு வேணும். இப்போ ஃபஸ்ட்டு கொடுக்குறது எக்ஸ், 210,297 நான் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்துட்டா என்ன சேஞ்ச் ஆகிருக்க பாருங்க, ஸ்க்ரீனில் சேஞ்ச் ஆகலை. இப்போது நான் என்ன செலக்ட் பண்ணியிருக்கேன், நான் என்ன சொல்லியிருக்கிறேன் கம்ப்யூட்டர்கிட்ட, எனக்கு இந்த சைஸ் பேப்பர் வேணும்னு சொல்லியிருக்கிறேன், பட் அந்த சைஸ் பேப்பர் வந்து ஸ்க்ரீனில் அப்ளை ஆகலை. ஸ்க்ரீனில் அப்ளை ஆகிறதுக்கு என்ன பண்ணணும், உடனே இமீடியட்டாக ஜூம் கொடுத்துட்டு, அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ஆல்ன்ற ஆப்ஷன் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், பிறகு வரக்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் நான் ஜூம் கமெண்ட் நடத்தும்போது உங்களுக்கு சொல்கிறேன். என்ட்ரு கொடுத்துருங்க ஆல் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். சம் சேஞ்சஸ் நடந்திருக்கு பாருங்கள், ஸ்க்ரீன் ரெசல்யூஷன்ஸ் மாறி இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், இப்போ க்ரீன் கலர் லைன் நீங்கள் பார்க்குறீங்க ஓகேங்களா, அதேமாரி பார்த்தீங்கன்னா ரெட் கலர் லைன் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ க்ரீன் கலர் லைன், ரெட் கலர் லைன் எங்கே இருக்கு பாருங்கள், இதோ லோவர் லெஃப்ட் கார்னர் இருக்கு பாருங்கள். இந்த ரெட் கலர் லைன்ன்றது எக்ஸ் ஆக்சிஸ், க்ரீன் கலர் லைன்ன்றது ஒய் ஆக்சிஸ், ரெண்டு ஜாயின் பண்ணக்கூடிய இடம் இதுதான் வந்து 0.0 ஓகேங்களா. ஸோ இப்போ லைன் நம்ம ஏற்கனவே வரைஞ்சிருக்கிறோம், ரைட். இப்போது நம்மளுக்கு தேவையானதை நம்ம செஞ்சிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கிறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன், லிமிட்ஸ், லிமிட்ஸ்குள்ளே போயிட்டு பேப்பர் சைஸ் செட் பண்ணியிருக்கேன். சரி, இப்போ நான் லைன் பரையிறேங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஸ்டார்டிங் பாயிண்ட் 10.10 கொடுக்குறேன், கொடுத்துட்டீங்க, 10.10 மட்டும் நான் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன் ஸ்க்ரீனில் வருது. இப்போ நான் மவுஸ் மூவ் பண்ண உடனே அந்த லைன் என்ன டைரெக்ஷனில் போயிட்டுருக்குது, 28 degrees காட்டுது. அப்புறம் எவ்வளோ லென்த்து நான் போயிருக்கேன், 2000 லென்த்து நான் போயிருக்கிறேன். ஸோ இதுமாரி பல விஷயங்கள் காட்டுது. இதெல்லாம் வந்து எனக்கு தேவையில்லை. ஏன்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு 4 லைன் தான் வரைய போகிறீங்க, அப்போ பிரச்சனை கிடையாது. ஃபியூச்சரில் நிறைய ட்ராயிங்ஸ் வரையும் போது இந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் வில் டிஸ்டர்ப் யுவர் டயக்ராம், வில் டிஸ்டர்ப் யுவர் கான்சன்ட்ரேஷன். ஸோ இதை நான் வந்து ஹைட் பண்ணணும், எனக்கு இது தேவையில்லை அப்படின்னா நீங்கள் இந்த F12 பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க ஓகேங்களா. F12 பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வராது. இப்போ பாருங்கள், ப்ரெஸ் பண்ணிட்டேன், வரல பாருங்கள் ஓகேங்களா. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் F12 ப்ரெஸ் பண்ணணும் ஓகேங்களா, ரைட். இப்போது நான் என்ன பண்ணியிருக்கிறோம் பாருங்கள், ஏற்கனவே இப்போ வந்து சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு திங் லிமிட்ஸ் ஓகேங்களா. இந்த லிமிட்ஸ் கமாண்ட் கொடுத்தேன், லிமிட்ஸ் கமாண்ட் கொடுத்துட்டு A4 சைஸ் பேப்பர் கொடுத்தேன், கொடுத்து முடித்தோடனே ஜூம் கமாண்டு, ஜூம் கமாண்ட் முடித்தோடனே இந்த ஆல் அப்படின்ற ஆப்ஷன் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் ஓகேங்களா, ரைட். இப்போ நான் லைன் வரைகிறேன், லைன். ஸோ என்ன பண்ணுறீங்க, 10.10 எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க, ஆட்டு அல்லது ஃபஸ்ட்டு மெத்தட் 60.10 கொடுத்துட்டீங்க. அடுத்தது 60.40, அடுத்தது 10.40, நெக்ஸ்ட்டு 10.10. இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு மெத்தடில் வரைஞ்சது விஷயம் ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை அப்படியே எடுத்து வச்சுக்கிறேன், செகண்ட் மெத்தட்லேயே உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன் ஓகேங்களா. ஸோ ஏதாவது வித்தியாசம் இருக்கா நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம்.
ஸோ இது ஃபஸ்ட்டு மெத்தடில் வரைஞ்சது ஓகேங்களா. இதை நான் என்ன பண்ணுறேன், டெலீட் பண்ணிவிட்டு இப்போ செகண்ட் மெத்தடில் நான் உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன். செகண்ட் மெத்தடில் நான் வரைஞ்சிட்டு எது ஃபஸ்ட்டு மெத்தடுக்கும் செகண்ட் மெத்தடுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கான்னு பார்ப்போம். அதே லைன் கமேண்ட். இப்போ நான் என்ன பண்ணுறேங்க, ஃபஸ்ட்டு பாயிண்ட் 10.10 கொடுத்துட்றேன். இப்போ நான் செகண்ட் மெத்தடில் வரைகிறதுனால அட்டு சிம்பிள் யூஸ் பண்ணணும். ஷிஃப்ட் 2 அட்டு எக்ஸ் வந்து 50, ஒய் வந்து 0. அதே மாதிரி அட்டு எக்ஸ் 0 ஒய் 30, அட்டு எக்ஸ் வந்து என்னது -50, 0. அடுத்தது அட் 0, -30 கொடுத்துட்டிங்கன்னா வந்துடும். ஸோ இப்போ பாருங்கள், ஏற்கனவே வரைஞ்ச ஆப்ஜெக்ட்டு இந்த வரைஞ்ச ஆப்ஜெக்ட்டு என்ன பண்ணுறேன் நான் உங்களுக்கு பக்கத்து பக்கத்தில் வைக்கிறேன் பாருங்கள், வித்தியாசம் என்ன இருக்கா பாருங்கள், சேம். அடுத்து தேர்ட் மெத்தட், அதேமாதிரி லைன் கமாண்டுக்கு போகிறீங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் 10.10 கொடுக்குறீங்க ஓகேங்களா. 10.10 கொடுத்துட்டு அட்டு எக்ஸ் வந்து 50 லெஸ் தென் சிம்பிள் யூஸ் பண்ணும். ஸோ ஷிஃப்ட்டு கமா பக்கத்தில் மேலே இருக்கு பாருங்கள், அது லெஸ் தென் சிம்பிள் 0 டிகிரி, என்டர். அட்டு 50 இந்த டைரக்ஷன் ஆஃப் 90 அட்டு. ஸோ இப்போ மைனஸ் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா, ஏன்னா ஆங்கிளில் போகிறதுனால. 50 இப்போ நான் 50 கொடுக்கக்கூடாது, 30 தான் கொடுக்கணும். 50 கொடுத்துட்டேன், இப்போ என்ன பண்ணோம், நான் கரெக்ஷன் பண்ணணும். ஸோ அண்டூன்ற ஆப்ஷன் இருக்கு போகிறேன். இப்போ நான் அண்டு கொடுத்துட்டுனா கடைசியாக கொடுத்த புள்ளியே அது எடுத்துக்காது, அண்டுன்னு கொடுத்துருங்க. ஸோ கடைசி புள்ளி கொடுத்து எடுத்துக்கல பாருங்கள். அகெயின் நீங்கள் அண்டு கொடுத்தோன்னா இது உங்களுக்கு அந்த செகண்ட் பாயிண்ட் எடுத்துக்காது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நிற்கும். அகெயின் இப்போ அண்டு கொடுத்தனா இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்துக்காது, இட் வில் லாஸ்ட் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம். 10.10 அட் எக்ஸ் வந்து எவ்வளோ, 50 ஆங்கிள் 0. அட் 30 இந்த டைரக்ஷன் ஆஃப் 90. அட் 50 இந்த டைரக்ஷன் ஆஃப் 180. இப்போ இந்த இடத்துல -50 இப்போ கொடுத்துட்டீங்க இல்லையா, அட் 50 டைரக்ஷன் 180 கொடுத்துட்டீங்க, வெரி குட். இப்போ இதே நான் -50 கொடுத்துருந்தா என்ன ஆயிருக்கும் பாருங்க, அண்டுன்னு ஒரு பாயிண்ட் எடுத்துறேன். இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்க, அட்டு -50 இந்த டைரக்ஷன் ஆஃப் 180. இப்போ நான் கொடுத்தா லைன் லெஃப்டில் வருமா ரைட்டில் வருமா சொல்லுங்க பார்க்கலாம். செக் பண்ணி பாருங்கள் என்னாச்சு பாருங்கள், மைனஸ் ஃபஸ்ட்டு கொடுத்துக்க தான் அது எடுத்துக்குது 180. அப்போ 180 மைனஸ் என்னது பாசிட்டிவ் 90 டிகிரி, சரி 180 மைனஸ் பாசிட்டிவ் டைரக்ஷன் என்னது 0 டிகிரி, அப்போ 0 டிகிரி தான் போகும் அது ஓகேங்களா. ஸோ இப்போ மைனஸ் கொடுத்தா என்னன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் அதையும் சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு, ரைட். அட்டு 50 இந்த டைரக்ஷன் ஆஃப் 180. இப்போ அட்டு இப்போ நான் -30 இந்த டைரக்ஷன் ஆஃப் 270. இப்போ கொடுத்தா என்ன ஆகும் பாருங்க, லைன் கீழே வருமா மேலே வருமா. இப்போ -30 கொடுத்துட்டேன், 270 டிகிரி கொடுக்குறேன். இப்போ 270 டிகிரிக்கு ஆப்போசிட் தான் மைனஸ் இல்லையா, இப்போ 270 டிகிரிக்கு ஆப்போசிட் வந்து என்னது 90 டிகிரி, அப்போ லைன் மேலே தான் வரும் பாருங்க, மேலே தான் வந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், அண்டு அட்டு -30 சாரி ஒன்று இது செக் பண்ணுவோம், -30 இந்த டைரக்ஷனாக -270 இப்படி கொடுக்குறேன். இப்போ என்ன பாருங்க, கரெக்டாக வந்துச்சு. ஏன் -30 ஆஃப் பாசிட்டிவ் 270க்கு என்னாச்சு 90 டிகிரி போச்சு. இப்போ அதே மைனஸ் கொடுக்கும்போது நாக்கம் 270 டிகிரி தான் வரும் இல்லையா, ரைட். ஸோ இதுதாங்க விஷயம். அப்போது மூணாவது மெத்தடில் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், நான் ஆப்ஜெக்ட் நான் வரைஞ்சிருக்கிறேன். ஸோ மூணு மெத்தடில் நான் வரைஞ்சிட்டேன், பக்கத்து பக்கத்தில் வச்சுக்கிறோம் பாருங்கள். ஸோ ஏதாவது வித்தியாசம் இருக்கா பாருங்கள், மூணும் ஒரே மாதிரி தான் இருக்கும், மாற்றங்கள் வராது. மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி வரைஞ்சி பாருங்கள், எந்த சேஞ்சஸும் உங்களுக்கு அதில் வராது. ஸோ இப்போ நம்ம எப்படி வரைஞ்சாலும் டிராயிங் நம்மளுக்கு ஒரே மாதிரி தான் வரும், ரைட். இப்போ எனக்கு ஒரு சின்ன டவுட் இதில், இப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன், இப்போ போயிட்டு பார்த்தீங்கன்னா நான் வேல்யூஸ் கொடுத்துருக்குறேன், இங்கே 30 கொடுத்துருக்குறேன். இந்த 30 மில்லி மீட்ரா சென்டிமீட்ரா இன்ச்சஸா, நம்ம அதை பற்றி பேசவே இல்லை இல்லையா. அப்போது டீஃபால்ட்டாக என்னவா இருக்கும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. எப்படி தெரிஞ்சுக்கிறது, யூனிட்ஸ் அப்படின்ற கமாண்ட் கொடுங்க. யூனிட்ஸ் கொடுத்தவொடனே டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும், இங்கே போய் பாருங்கள் லென்த்து நம்ம எப்படி கொடுக்கலாம், ஆங்கிள் எப்படி கொடுக்கலான்றது இருக்குது. இப்போ லென்த்துன்றது டெசிமல், உள்ளே போங்க டெசிமல் அப்படின்றது. ஸோ டெசிமல் தான் டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ சாம்பிள் அவுட் புட் பாருங்கள், 1.5. ஸோ 1.5 மில்லிமீட்டர்ஸ், எப்படி இது பாருங்கள் மில்லிமீட்டர்ஸ். யூனிட்ஸ் டு ஸ்கேல் இன்சர்டட் கண்டென்ட், அதாவது இன்சர்ஷன் ஸ்கேல் என்னது மில்லிமீட்டர்ஸ் தான் இருக்குது ஓகேங்களா, ரைட். இது வந்து இன்சர்ஷன்றது இப்போ கிடையாது, நம்ம நெக்ஸ்ட்டு படிப்போம், பிளாக் அப்படின்னு படிப்போம், அங்கே வரும்போது நம்ம யூஸ் பண்ணுவீங்க. சப்போஸ் இங்கே நீங்கள் வேறு மாத்திரைன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறேன், இன்ஜினியரிங் கொடுக்குறீங்க,
இன்ஜினியரிங் குத்துனாலும் பாருங்கள் சிவில் இன்ஜினியரிங் யூஸ் பண்ணுவோம் பாருங்கள் 1.5 inches. ஸோ ஃபீட் அண்ட் இன்ச்சஸ்லேயும் நீங்கள் வரைய முடியும். அப்படி வரையதுனா நீங்கள் வரைஞ்சிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே மேலே ஆர்கிடெக்சுரல், ஆர்கிடெக்சுரல்ன்றது அந்த 0.5 ஐ 1/2 வரும், அதுதான் ஆர்கிடெக்சர் வித்தியாசம் ஓகேங்களா. அதேமாதிரி ஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது 1.5 ஒன் அண்ட் ஹாஃப்னு கொடுக்குறோம் ஓகேங்களா. இதுதான் இப்போ நம்ம கீழே இருக்க பாருங்கள் இந்த சயின்டிஃபிக் இந்த சர்வேயிங் யூனிட்ஸ் ஈஸ்ட்டு வெஸ்ட்னு வரும், அதை நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது, நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ மோஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுறது டெசிமல் யூஸ் பண்ணுவோம் ஆஸ் எ மெக்கானிக்கல் இன்ஜினியர். இப்போது இதில் சிவில் இன்ஜினியர்ஸ் இருந்தீங்கன்னா இன்ஜினியரிங் யூஸ் பண்ணலாம். 1.5 inches ஃபீட் அண்ட் இன்ச்சஸ். சப்போஸ் இப்போ நான் ஒரு சின்னதாக எக்ஸாம்பிள் நான் லைன் வரைஞ்சு காட்டுற மாதிரி ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் எப்படி வரையிறதுன்றது ஃபீட் அண்ட் இன்ச்சஸ் செட் பண்ணிவிட்டேன் நான் ஓகேங்களா. இப்போ கீழே உங்களுக்கு காட்டக்கூடிய மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபீட் அண்ட் இன்ச்சஸ் தான் காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் லைன் கொடுக்குறேன், இப்போ நான் பண்ணுறேன் நான். ஸோ இப்போ இங்கே நான் போய் வரைய போகிறேன். ஸோ ஒரு ஹாரிசான்டல் லைன் வரையிறேன்னு வச்சுங்க, அட்டு ஒரு ஹாரிசான்டல் லைன் வரைகிறேன். இப்போ பாருங்கள் டிஸ்பிளே தெரியுது பாருங்கள், 13 feet நான் போயிருக்கிறேன், 0 degree போயிருக்கிறேன் இல்லை. இதுவுமே நீங்கள் வரைய முடியும் ஓகே. ஸோ அதான் நான் சொல்கிறேன் நான். இப்போ பாருங்கள் அட்டு 1 feet - 10 inches டபுள் டைன் இந்த ஆங்கிள் ஆஃப் 0 degree அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இந்த லைனுடைய லென்த்து வந்து என்ன வந்திருக்கு பாருங்கள், 1 அடி 10 inches நான் வரைஞ்சிருக்கிறேன். இப்போ அடினா ஒரு கோடு, இன்ச்சஸ்னா 2 கோடு போட்டு நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இப்போ சிவில் இன்ஜினியர்ஸ் யாராவது நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள், நீங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இன்புட் மெத்தட் தான் வித்தியாசம், மற்றபடி எல்லாமே சேம். இப்போ நான் வரைஞ்சிருக்கிறது சரிதானா செக் பண்ணி பார்க்கணும். எப்படி செக் பண்ணி பார்ப்பீங்க, அதுக்கு கமெண்ட் சொல்லிடுறேன் பாருங்கள், லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. லிஸ்ட்னு கொடுத்துட்டு செலக்ட் ஆப்ஜெக்ட் சொல்லி கேட்கும், ஆப்ஜெக்ட் போய் செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, என்ட்ரு கொடுங்க. ஸோ இட் வில் ஷோ யூ நீங்கள் வரைஞ்சிருக்கிறது லைனு எந்த லேயரில் வரைஞ்சிருக்கிறீங்க. ஸோ லேயரை பற்றி நான் பிறகு சொல்கிறேன், ஸ்பேஸ் மாடல் ஸ்பேஸ் அந்த ஸ்பேஸ் பற்றி நான் பிறகு சொல்கிறேன் நான் உங்களுக்கு ஓகே. ஸோ ஃப்ரம் பாயிண்ட் டு பாயிண்ட் எந்த எக்ஸில் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கிறீங்க, எந்த ஒயில் ஆரம்பிச்சிருக்கிறீங்க, எந்த எக்ஸில் முடிச்சிருக்கிறீங்க, எந்த ஒயில முடிச்சிருக்கிறீங்கன்றது இங்கே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இருக்குது ஓகேங்களா. இப்போ லென்த்து பாருங்கள், எனது லென்த்து லென்த்து வந்து 1 feet 10 inches. என்ன ஆங்கிளில் வரைஞ்சிருக்கிறேன், 0 degree வரைஞ்சிருக்கிறேன் ஓகேங்களா. என்ன எக்ஸ் லென்த்து என்ன ஒய் லென்த் கொடுத்துருக்குன்றது தெரியும். இப்போது இது வந்து ஃபிட் அண்ட் இன்ச்சஸ். இப்போ இதே மாதிரி ஏற்கனவே வரைஞ்சேன் பாருங்கள் இந்த பாக்ஸ், அதை செக் பண்ணி பார்க்கலாமா. லிஸ்ட்டுன்னு கொடுங்க, இந்த லைனை போய் செலக்ட் பண்ணுங்கள், என்ட்ரு கொடுங்க. ஆக்சுவலி அந்த லைன் நான் வரைஞ்சது 50 mm நான் வரைஞ்சேன், ஆனால் இப்போ நான் காட்டுறது என்ன காட்டுது பாருங்கள், எனக்கு ஃபீட் அண்ட் இன்ச்சஸ் தான் எனக்கு காட்டுது. அப்போது அந்த 50 mm-க்கான ஈக்குவல் வேல்யூஸ் என்னவோ ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் அது உங்களுக்கு காட்டும் ஓகேவா. ஸோ இதுதான், ஏன்னா கரண்ட் செட்டிங்ஸ் நம்ம என்ன வச்சுருக்குறோம், இன்ஜினியரிங்கில் வச்சுருக்குறோம். இன்ஜினியரிங்கில் வச்சுருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன செட்டிங்ஸோ அதுதான் உங்களுக்கு காட்டும் ஓகேங்களா. ரைட். ஸோ இதுதான் நமக்கு இன்றைக்கி பார்க்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், நம்ம இன்றைக்கி யூனிட்ஸ் கமெண்ட் ஃபஸ்ட்டு அபவுட் கமாண்ட் பார்த்தோம், யூனிட் லிமிட்ஸ் கமாண்ட் பார்த்தோம், அதுக்கப்புறம் லைன் கமாண்ட் போய் லைன் வரைஞ்சி காட்டணும் நான் உங்களுக்கு, அப்புறம் யூனிட்ஸ் கமாண்ட் பார்த்தோம். யூனிட்ஸில் போயிட்டு எப்படி வந்து நம்ம ஃபீட் இன்ச்சஸில் கொடுக்கறது, டெசிமலில் கொடுக்கறது நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அதேமாதிரி ஆங்கிளை சேஞ்ச் பண்ணதாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ டீஃபால்ட்டாக டிகிரிஸ் டெசிமல்ஸ் தான் இருக்கும். அதேமாதிரி டிகிரி மினிட் செகண்ட்ஸ் கொடுக்குறதுனால நீங்கள் கொடுக்கலாம். அதேமாதிரி கிரேடியன்ஸ் ரேடியன்ஸ் சர்வேயிங் யூனிட்ஸ் இப்படி கொடுக்குறதாலும் கொடுத்துக்கலாம். ஸோ எப்படி கொடுக்கணுன்றது கீழே சாம்பிள் காட்டியிருப்பாங்க, அதை பேஸ் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் கிளாக்வைஸ் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆங்கிள்லாம் கிளாக்வைஸ் தான் வரும். சின்ன எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் என்ன சொல்கிறேன், டெசிமல் லென்த்து வச்சுட்டேன் ஓகேங்களா, ஆங்கிள் இப்போ நான் அதை எடுத்துட்டேன் ஓகேங்களா. ஜென்ரலாக ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லைன் இங்கே கொடுத்துருக்குறேன், அட்டு 50 இந்த டைரக்ஷன் ஆஃப் 30 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ் லைன் இல்லையா. ஸோ இது வந்து எக்ஸ் லைன், எக்ஸில் இருந்து இது 30 degree. இப்போ நான் என்ன பண்ணுறேன், யூனிட்ஸில் போயிட்டு இந்த கிளாக்வைஸும் கொடுத்துட்றேன், கிளாக்வைஸும் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன் சரிங்களா. இப்போ போய் லைன் வரைகிறேன் பாருங்கள், லைனு அதே 50 இந்த டைரக்ஷன் ஆஃப் 30 கொடுக்குறேன், 30 degree பார்த்தீங்களா. 30 degree எப்படி வருது பாருங்கள், டவுனில் வருது ஓகே. ஏன், நான் ஆங்கிள் மெஷர்மெண்ட் டைரெக்ஷன் வந்து கிளாக்வைஸ் நான் கொடுத்துருக்குறேன். அப்போது இதுதான் கிளாக்வைஸ், டவுனில் கிளாக்வைஸ்.
இது ஆன்டி கிளாக்வைஸ். ஸோ நீங்கள் எப்படி வேணுமோ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் யூனிட்ஸ் போய் மாற்றுது. நம்ம ஜென்ரலாக நம்ம கிளாக்வைஸ் யூஸ் பண்ண மாட்டோம், ஆன்டி கிளாக்வைஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ரைட். இதை பற்றி இப்போ தெரிஞ்சுக்கும். இதில் வரக்கூடிய இந்த இன்செர்ஷன் ஸ்கேல் வந்து இப்போ வேண்டாம், ஃபியூச்சரில் யூஸ் பண்ணுவோம். இந்த லைட்டிங் வந்து ஃபியூச்சரில் யூஸ் பண்ணுவோம். நான் அப்போ உங்களுக்கு சொல்கிறேன். நான் உங்களுக்கு இதுக்குள்ளே போனீங்கன்னா டேரெக்ஷன்ஸ். ஸோ எது உங்களுக்கு 0 டிகிரி இருக்கணும், எது 90 டிகிரி இருக்கணும், இது கூட மாற்றிக்கலாம் நம்ம. இப்போ இதெல்லாம் நீங்கள் மாற்ற வேண்டாம், இருக்குதுன்னு தெரிஞ்சுக்குவோம் நம்ம. ஓகேங்களா, 0 டிகிரியே நீங்கள் வந்து மாற்றுறதுனால மாற்றிக்க முடியும். ஸோ இது வந்து கஸ்டமைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ இது உள்ளே இருக்கிறது உங்களுக்கு காட்டிட்டேன். ஓகே, ரைட். ஸோ சரி நண்பர்களே, இப்போ நம்ம வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ இதேமாரி நம்ம கிளாஸ் நடத்துறது ஒர்க் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்குறதுக்கு சில சாம்பிள் டயக்ராம்ஸ் வந்து உங்களுக்கு நம்மளுடைய யூடியூப் சேனலில் நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். யூடியூப் சேனலில் கம்யூனிட்டியில் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய டிராயிங்ஸ் உங்களுக்காக கொடுக்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் அதுக்குள்ளே போய் பாருங்கள், அந்த டிராயிங்ஸை டவுன்லோட் பண்ணி அதேமாதிரி டிராயிங்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா, இப்போ நம்ம கொடுக்குற டிராயிங்ஸ் மட்டும் ட்ரை பண்ணாலே போதும், உங்களுக்கு எல்லா விதமான டிராயிங்ஸும் உங்களுக்கு வரையக்கூடிய அளவுக்கு நீங்கள் வந்து டெவலப் ஆகுவீங்க. ஆஸ் எ டிசைன் இன்ஜினியர் நீங்கள் வர்றதுக்கு 100% வாய்ப்பு நிறையா இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஒன்லி திங், யூ ஹாவ் டு ஒர்க், யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ், அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஸோ கேட் சம்மந்தப்பட்ட எந்த டவுட் எப்போ இருந்தாலும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஓகேங்களா, த்ரூ மெயில் மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் குரூப் மூலமாகவோ அல்லது யூடியூப்கில் லிங்க் நீங்கள் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு கொடுக்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.